இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஃப்ரெஷர்ஸ் ஓரியன்டேஷன் நிகழ்வின் ஊடாக அனைவரையும் சந்திப்பதில் அஹ்லன் வஸஹலன் குமர் ஹபா. அன்று சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்னர் பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸுக்காய் நட்டிய விதை இன்று வளர்ந்து வியாபித்து விருட்சமாகி பூத்து குலுங்கி காய் தந்து கனி தந்து சமூகத்துக்காய் என தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வருடம் பவள விழா கோலம் பூண்டு வரலாற்றில் தடம் பதித்ததோடு இவ்வருடமும் கூட வருடாந்த நிகழ்வுகளுடன் சேர்த்து அதற்கும் மேலதிகமாய் இன்னும் பல நிகழ்நிலை நிகழ்வுகளையும் சமூகத்துக்காய் செய்து வந்தது. துரதிர்ஷ்டவசமாய் COVID-19 காரணமாக உலகமே முடக்கப்பட்டிருந்த வேளையிலும் கூட அதிர்ஷ்டவசமாய் பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ் தன் சேவைகளினூடாகவும் பணிகளினூடாகவும் நிகழ்நிலையூடாக நடாத்தி வந்து வெற்றியும் கண்டது அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் இன்னும் இன்னும் சேவைகள் புரிந்து அலியாப்புகளுடன் வளம் பெறும் என்பது ஐயமில்லை. அடுத்து இச்சிறப்பு நிகழ்ச்சியின் முதலாவது அங்கமாக அருள்முறையின் சில வார்த்தைகளுடன் இந்நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக கலைப்பீடத்தைச் சேர்ந்த 18 வருட மாணவன் ஏசிஎம் ஷாக்கீர் அவர்களை முன்வருமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس وَاللَّهُ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ. சகோதரனுக்கு ஜஸாகல்லாஹு கைர். வந்தோரை வரவேற்கும் தருணம் இது. இதோ வரவேற்புரை நிகழ்த்துவதற்காய் நாம் அழைப்பது பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸின் சமூக சேவைகள் செயலாளர் சகோதரன் ஏஎம்எம் ஃபாரிஸ் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2020 ஆண்டிற்கான முதலாம் வருட மாணவர்களை வரவேற்கும் நோக்கில் எமது பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸின் ஏற்பாட்டில் இணைய வழியின் ஊடாக ஃப்ரெஷர்ஸ் வெல்க் ஃப்ரெஷர்ஸ் ஓரியன்டேஷன் 2020 என்ற தொனிப்பொருளின் கீழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்நிகழ்வில் வரவேற்புரையினை வழங்குவதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இந்நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற பேராதனை பல்கலைக்கழக கலைப்பீடத்தினுடைய புவியியல் திணைக்கள பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் எங்களுடைய முஸ்லிம் மஜ்லிஸ் அமைப்பினுடைய பெரும் பொருளாளருமான MSM ராசிக் சார் அவர்களை வருக வருகவென முதற்கண் வரவேற்கின்றேன். அதே போன்று இந்நிகழ்வினை சிறப்பிக்கும் முகமாகவும் ஒருங்கிணைத்து செய்யப்பட்டவர்களாகவும் இருக்கின்ற 2020 ஆண்டிற்கான எமது முஸ்லிம் மஜ்லிஸ் அமைப்பினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களையும்
அதே போன்று எமது மஜ்லிஸின் முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். அத்துடன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள எமது பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரிகளையும் அவர்களுடன் இணைந்து தற்போது பயின்நிலை பட்டதாரிகளாக இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறுதியாக 2019 ஆகஸ்ட் மாதத்தில் சுமார் 337,700 மாணவர்களின் கனவாக இருந்த பல்கலைக்கழக வாழ்க்கையை சுமார் 100,000 வாழ்க்கையை நனவாக மாற்றிய சுமார் 180,000 மாணவர்களில் ஒருவராக திகழ்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளான உங்களையும் இன்று இலங்கையின் கல்வித்தரத்திலும் சுற்றுப்புற சூழலின் அழகிலும் முதன்மை வாய்ந்ததாக திகழ்கின்ற பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால் தடம் பதிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளான முதலாம் வருட மாணவர்களை வருக வருகவென வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் 75 வருட காலமாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும் எமது முஸ்லிம் மஜ்லிஸ் அமைப்பினுடைய இந்நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸ் அமைப்பின் சார்பாக நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எனவே இந்த வரவேற்பு நிகழ்வானது உங்களை திருப்திப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு அதனுடன் இணைந்து இந்நிகழ்வானது எதிர்காலத்தில் நீங்கள் எமது முஸ்லிம் மஜ்லிஸ் அமைப்புடன் இணைந்து செயல்படுவதற்கு ஓர் உந்து சக்தியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடும் இந்த வரவேற்புரையினை வழங்குவதற்கான வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரையை சிறந்த முறையில் நிகழ்த்திவிட்டு செல்லும் சகோதரர் ஃபாரிஸ் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து ஃப்ரெஷர்ஸ் ஓரியன்டேஷன் நிகழ்ச்சியை சிறப்புற தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸின் தலைவரான என்எம் அர்ஷாத் அவர்களை மாணாக்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை தருவதற்காக முன்வருமாறு அழைக்கின்றேன். இன்று இம்மழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க வருகை தந்துள்ள பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் சிரேஷ்ட பொருளாளரும் கலைப்பீடத்தின் சிரேஷ்ட விரிவியலாளருமான திரு MSM ராஜிக் அவர்களுக்கும் இந்நிகழ்வை கண்டுகளிக்க வருகை தந்துள்ள முஸ்லிம் மஜ்லிஸின் பழைய நிர்வாக சபை உறுப்பினர்கள், தற்போதைய நிர்வாக சபை உறுப்பினர்கள், பட்டதாரி மாணவர்கள், இளங்கலை மாணவர்கள் மற்றும் இன்றைய விழாவின் நாயகர்களான 18 வருட குழுவை சேர்ந்த சகோதர சகோதரிகளும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேராதனை பல்கலைக்கழகம் பல கனவுகளின் பூங்கா. இத்தகைய ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் சந்தர்ப்பம் கிடைத்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 2020 ஆண்டானது பல்வேறு தரத்தில் இருக்கும் நம் அனைவருக்கும் பல சவால்களை கொண்டு வந்தது. இச்சவால்களை கண்டு துவண்டு விடாது அவற்றை சந்தர்ப்பமாக மாற்றி இலங்கையின் ஏனைய மஜ்லிஸ்களுக்கும் முன்னுதாரணமாக நின்று தலை நிமிர்ந்து நிற்கும் பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸின் குடும்பத்தில் உங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்வானது குறுகிய கால வரையறையினுள் ஒழுங்கு செய்யப்பட்டாலும் புதிய மாணவர்களாகிய உங்களிடம் அதற்காக காணப்பட்ட ஆர்வம் மகிழ்ச்சி தருகின்றது. பல்வேறுபட்ட புதிய சிந்தனைகளுடன் கூடிய நிகழ்ச்சிகளை திறம்பட செய்ய முன்வரும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களது பல்கலைக்கழக பயணத்தில் உங்கள் திறமைகளை உலகிற்கு பறைசாற்றவும் மேலும் திறமைகளை வளர்த்து கொள்ளவும் பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸ் ஒரு மேடையாக அமையும். இதன் உச்ச பயனை அனைவரும் அடைந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டவாறு இந்நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி முடிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். தலைமை உரை நிகழ்த்தி சென்ற பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸின் தலைவருக்கு நன்றிகள். ஜஸாகல்லாஹு கைரா. அடுத்த நிகழ்வாக இலங்கையின் முன்னணி பல்கலைக்கழகங்களுள் ஒன்றான பேராதனை பல்கலைக்கழகத்தின்
முஸ்லிம் மஜ்லிஸ் கடந்து வந்த பாதையை உங்கள் கண்முன்னே களமமைக்க இணைந்து கொள்கிறார் முஸ்லிம் மஜ்லிஸின் கணக்காய்வாளர் விஞ்ஞான பீட சகோதரர் எஸ் எம் இன்ஃபாஸ் அவர்கள். முஸ்லிம் மஜ்லிஸின் சிரேஷ்ட பொருளாளர் எம் எஸ் எம் ராசிக் சார் அவர்களே, குழு அங்கத்தினர்கள் அவர்களே, மற்றும் இன்று இணைந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, மற்றும் இந்த நிகழ்வின் கதாநாயகர்களாக விளங்கும் 2018 சேர்ந்த முதலாம் வருட சகோதர சகோதரர்களே அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ் சுமார் 75 வருட காலம் வரலாற்றை உடைய ஒரு மஜ்லிஸாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸை பற்றி ஒரு அறிமுகமாக நான் சிறு அறிமுகங்களை உங்கள் முன் வழங்கி செல்கின்றேன். பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ் எடுத்துக்கொண்டு சொன்னா பல்வேறு தூர நோக்கின் அடிப்படையில், அதே மாதிரி இலக்குகளை கொண்டு, அதே மாதிரி நோக்கத்தை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ். பட்டதாரி மாணவர்கள், பேராதனை பல்கலைக்கழகத்துல கல்வி கற்கக்கூடிய பட்டதாரி மாணவர்களை, முஸ்லிம் மாணவர்களை சமூகமயமான, அடுத்த இஸ்லாமிய மயமான ஒரு சமூகத்துக்கு இட்டு செல்றது, எதிர்காலத்துல இட்டு செல்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டதுதான் இந்த பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ். அதோட தற்காலத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு, அதை இஸ்லாமிய ரீதியாக எவ்வாறு தீர்க்கலாம் என்ற நோக்கத்துக்காகவும், பட்டதாரி மாணவர்களை இணைத்து கொள்றதுக்காக, அவங்கள வழி நடத்துறதுக்காக பல்வேறு நோக்கத்தின் அடிப்படையில இந்த பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ் உருவாக்கப்பட்டது. பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ் நீங்க எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னு சொன்னா, பேராதனை பல்கலைக்கழகத்துல கல்வி கற்கக்கூடிய முஸ்லிம் மாணவர்கள், கல்வி சம்பந்தமாக, அடுத்தது கலாச்சார பிரச்சனைகள் சம்பந்தமான தீர்மானங்களை கொடுக்கறதுக்காகவும், அதே மாதிரி உலக நாடுகள், அந்த முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம் அல்லாத நாடுகள் எடுக்கக்கூடிய சாதகமான தீர்வுகளுக்கு சப்போர்ட் பண்றது, அவர்களுக்கான பங்களிப்பை வழங்குறதுக்காகவும், இவ்வாறு பல்வேறு நோக்கத்துக்கு அடிப்படையில பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ் உருவாக்கப்பட்டது. பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ் எடுத்துக்கொண்டான்னு சொன்னா, பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ்ல இந்த பேராதனை பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வி கலாச்சார சம்பந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தல், அதே மாதிரி இலங்கையில வந்து முஸ்லிம் மாணவர் நாங்க படிச்சு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம், அதே மாதிரி எங்கட முஸ்லிம் சமூகத்திலேயும் பல்வேறு பட்டதாரி மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவும், இவ்வாறான பல நோக்கத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டதுதான் இந்த பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ். தெரியுமா
அகில் ஹிஸ்டரி ஹிஸ்டரி போடு. நெக்ஸ்ட் ஓகே ஹிஸ்ட்ரி ரைட் ஓகே. பிரதினி முஸ்லீம் மஜ்லிஸ்ல இவ்வளோ காலமும் செஞ்சு கொண்டு வந்த வேலைகள் என்னென்னா, மெயின் பார்ட்டை நாங்கள் பார்த்தது வந்து எடுக்கேஷன் டெவலப்மெண்ட் விஷயங்கள், அதோட பப்ளிகேஷன் விஷயங்கள் வளமையாக எனுவலாக நாங்கள் வந்து எங்களோட மஜ்லிஸால் வந்து எனுவலாக பப்ளிஷ் பண்ணுறது தான் அல் இன்சிடான்னு சொல்லி ஒரு புக் ஒன்று நாங்கள் வளமையாக எனுவலாக நாங்கள் அது வெளியிடுறோம். ரைட், அதே மாதிரி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் முஸ்லீம் மஜ்லிஸ், மஜ்லிஸ் த ஹிஸ்ட்ரி எப்பான்னு சொல்லி அப்படின்னு சொன்னால், மஜ்லிஸ் வந்து 1944 July 28 ஆரம்பிக்கப்பட்டது, முத முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. ரைட், முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்டதில் தலைவராக இருந்தவர் தான் மிஸ்டர் SLM ஷாஃபி மரிக்கர் சார்ன்ற தான் தலைவராக இருந்தாங்க. 1944-45 அந்த கமிட்டி தலைவராக இருந்தவர் வந்து மிஸ்டர் SLM ஷாஃபி மரிக்கர் சார். ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆயிருந்த 1945-45 ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆயிருந்தவங்க தான் முதலாவது பொறுப்பாக இருந்துச்சு வைஸ் சான்சலர். அந்த டைம்ல பேராதன் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலராக இருந்த சார் ஐவர் ஜெனிங்ஸ் சார் அவங்களுக்கு பொறுப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி சீனியர் ட்ரஸ்டராக இருந்தவர் வந்து டாக்டர் SA இமாம் சார்ன்றவங்க வந்து சீனியர் ட்ரஸ்டராக இருந்தாங்க. அதே மாதிரி பிரசிடெண்ட்டாக வந்து SLM ஷாஃபி மரிக்கார் சார். அதே மாதிரி ஜென்ரல் செக்ரட்டரி அதாவது பொதுச் செயலாளராக இருந்தவர் வந்து MSM நசீம் சார் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜூனியர் ட்ரஸ்டராக ASA ஃபகீர் சார். அதே மாதிரி வைஸ் பிரசிடெண்ட்டாக MSM அஹ்லிப் சார். அதே மாதிரி MIM நிலார் சார். அதே மாதிரி எடிட்டராக இருந்தவங்க வந்து ASM இஸ்மாயில் சார். இது தவிர கமிட்டி மெம்பர்ஸாக இருந்தவங்க வந்து MSM இஸ்மாயில் சார், MN புர்ஹான் சார், MSM லெப்பே மிஸ் எம் லெப்பே அவங்க வந்து கமிட்டி மெம்பர்ஸாக இருந்தாங்க. அதே மாதிரி பேராதனை மஜ்லிஸின் லைப்ரரியனாக இருந்தவங்க வந்து MGM மன்சூர் சார். ரைட், இவங்க வந்து இந்த கமிட்டி 1944-45 அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கமிட்டியில பிரதான வேலையா பிரதான அவங்களோட முன்னெடுக்கப்பட்ட பிரதான இவெண்ட்டாக இருந்தது தான் ஃபெஸ்ட் பப்ளிகேஷன் 1947. இப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி அல் இன்ஷிடான்னு சொல்கிற புக் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இஸ்லாமியா இஸ்லாமிகா ஜெயிலானிகான்னு சொல்கிற ஒரு புக். அதே மாதிரி அவங்களால முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய இவெண்ட்டாக கருதப்படுதுன்னு சொன்னால் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்து நெக்ஸ்ட் அது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போன குட்வில் டூர். அது வந்து 1946-47 காலகட்டங்களில் இந்த கமிட்டி இந்த முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். ஃபர்ஸ்ட் குட்வில் டூர் போன வந்து 1955. அதே மாதிரி செகண்ட் குட்வில் டூர் போன வந்து 1957. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு போன இதுதான் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு பேராதீங்க முஸ்லீம் மஜ்லிஸ்ட். நெக்ஸ்ட் அது பேராதனை முஸ்லீம் மஜ்லிஸ் நான் சொன்ன 75 வரலாற்றையுடைய ஒரு மஜ்லிஸ். 1944 2019 வரைக்கும் மிகப்பெரிய அது அந்த காலம் கட்டம் வரைக்கும் மிகப்பெரிய சேவைகள் ஆற்றி கொண்டிருக்கிற ஒரு பெரிய மஜ்லிஸாக காணப்படுது. அதில் வந்து 75 நாங்கள் போன 2019 கொண்டாடினோம். 75 மஜ்லிஸ் கோல்டன் ஜூப்ளி நாங்கள் கொண்டாடினோம், டைமண்ட் ஜூப்ளி கொண்டாடினோம். நெக்ஸ்ட் டாபிக் ரைட் ஓகே ரைட். இப்போ இக்கிற வந்து கரண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை நான் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். முதலாவது வந்து பெட்ரன் ஐக்கிர வந்து சார் எங்களோட யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் சார் உப்புல் பி திசான ஐக்கர் சார். அதே மாதிரி சீனியர் ட்ரெஸ்டராக ஐக்கிரம் வந்து பேராதனை ஆர்ட் ஃபேக்கல்ட்டியில ஜியோலஜி ஜியோகிராஃபி டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் MSM ராஜிக் சார் அவருங்க. பிரசிடென்ட் ஆகிற வந்து சகோதரர் என்ன மரிஷாட் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி
அதே மாதிரி பொதுச்செயலாளர் அறிக்கிற வந்து எம்ஜே துவான் காசிம் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி, அதே மாதிரி ஜூனியர் ட்ரெஸ்டராக அறிக்கிற வந்து சகோதரர் ஜில்ஹான் ஹசன் ஃபேக்கல்டி ஆஃப் டென்டல் சயின்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு சொன்ன எம்எல்ஏஸ் மஹமூத் சார், மஹமூத் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங், அதே மாதிரி எஸ்எஃப்எஃப் பஸ்மினா ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ். அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ரட்டரிஸ் முகமது இக்ரம் ஃபேக்கல்டி ஆஃப் ஏஹெச்எஸ், அதே மாதிரி எம்எம் ராய்ஸா ஃபேக்கல்டி ஆஃப் டென்டல். ஆடிட்டர் ஆகிக்கிற வந்து எஸ்எம் இன்ஃபாஸ் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ். எடிட்டோரியல் செக்ரட்டரி ஆகிக்கிற வந்து எம்ஆர்எம் சஹில் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ், அதே மாதிரி எஜுகேஷனல் செக்ரட்டரி வந்து ஆர்எஸ் ஆகில் ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி ஃபினான்சியல் செக்ரட்டரி ஆகிற எம்எஸ் எம்ஐஎம் டில்ஷான் ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். கல்ச்சரல் செக்ரட்டரிஸ் டி சௌஃபான் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ், அதே மிஷ்கா மின்சார் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ், அதே மாதிரி சோசியல் சர்வீஸ் செக்ரட்டரி எம்எம் பாரிஸ் ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் எம்எம்என் சஜாத் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின். அதே மாதிரி பேராதரிய முஸ்லீம் மஜ்லிஸ் பேராதரிய முஸ்லீம் மஜ்லிஸ் மாதிரி பெண்களுக்கான ஒரு அமைப்பு ஒன்றிய லேடிஸ் விங்னு சொல்லி, அந்த லேடிஸ் விங் செக்ரட்டரியாக இப்போ இருக்கக்கூடிய வந்து மசீஹா ஹனீஃபா ஃபேக்கல்டி ஆஃப் ஏஹெச்எஸ், அதே மாதிரி அசிஸ்டன்ட் லேடிஸ் விங் செக்ரட்டரி ஷம்லா நசீர் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி ஆகிய எம்எஸ்எம் நயீம் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ். மீடியா செக்ரட்டரி வந்து ஆர் எம் சஃப்ரான் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ், அதே மாதிரி வெப் மாஸ்டர் ஆகிய எம் அம்ஜத் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் அதே மாதிரி பேராதனி முஸ்லீம் மஜ்லிஸ் தனக்கான சேவைகளை செஞ்சுட்டு வர மாதிரி, அதே மாதிரி பேராதனி எங்களுக்கு தெரியும் பேராதனி யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா 9 ஃபேக்கல்டியால் பேராதனி யூனிவர்சிட்டியில் இருக்குது, அந்த 9 ஃபேக்கல்ட்டிக்கும் பேராதனி முஸ்லீம் மஜ்லிஸு கீழே இயங்கக்கூடிய சப் மஜ்லிஸ் இருக்குதுன்னு, அவங்களும் அவனுக்கு அவங்களுக்கான வேலையை அவனுக்கான சமூகத்துக்கு தேவையான சேவையை அவங்களும் செஞ்சுட்டு போறாங்க. அதுல வந்து ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டிக்கு இருக்கிற வந்து மெக்வான் சொல்ற ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்குது, அதே மாதிரி எலைட் ஹெல்த் சயின்ஸ் எடுத்தோம்னு சொன்னா இல்மான்னு சொல்ற ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்குது, அதே மாதிரி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி எடுத்தோம்னு சொன்னா அல் இஹியான்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்குது, அதே மாதிரி டென்டல் சயின்ஸஸ் எடுத்தா எம்டிஎஸ்ஏன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அமைப்பு, ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்தா மெஸ்வான்னு சொல்லி ஒரு ஒரு அமைப்பு, அதே மாதிரி ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இக்ரான்ற அமைப்பு, அதே மாதிரி ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின்ல வந்து அல் தவான்ற அமைப்பு, அதே மாதிரி ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ்ல அல் ஹிக்மான்ற அமைப்பு வந்து தனக்கான சேவைகளை செஞ்சுட்டு போகுது. சப் மஜ்லிஸ் ஒரு பெரிய ஒரு மஜ்லிஸு, இது இந்த சப் மஜ்லிஸ் எல்லாம் மஜ்லிஸு கீழே இயங்கி கொண்டிருக்குது, அந்தந்த ஒவ்வொரு துறையில அவங்களோட சேவையா சமூகத்துக்கு தேவையான சேவைகளை செஞ்சுட்டு தான் நிற்கிறாங்க. மஜ்லிஸ்ல இதுவரைக்கும் காலமும் நடந்த ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு சொன்னா கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வந்து ரெண்டு ப்ரோக்ராம் செய்ய முண்டு, ஓ லெவலுக்கான கைடன்ஸ் ப்ரோக்ராம், அதே மாதிரி ஏ லெவலுக்கான கைடன்ஸ் ப்ரோக்ராம். ஓ லெவல் முடிச்சவங்களுக்கு தனது ஏ லெவல்ல என்ன துறையை செலக்ட் பண்ணலும்னு சொல்லி ஒரு நாங்கள் எங்களோட பல்கலைக்கழக மாணவர்களால் முஸ்லீம் மாணவர்களால் வழிகாட்டல நடந்துட்டு இருக்குது, அதே மாதிரி ஏ லெவல்ல சித்தி அடைந்தவங்க சித்தி அடையாதவங்களுக்கு அவங்கள்ட்ட துறையில என்னென்ன துறைகள் பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அதே மாதிரி சித்தி அடையாதவங்களுக்கு தன இலக்க எப்படி எப்படி அடையலும்னு சொல்லி வழிகாட்டங்கள் எங்களோட சகோதரர்களால் வழங்கப்படுது. இது தவிர பேராதனை ஸ்டூடெண்ட் யூனியனோட சேர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய அந்த ப்ரோக்ராம் சாகித்ய விழா என்று சொல்லி எங்களோட முஸ்லீம் சமூகத்தை முஸ்லீம் கலாச்சாரத்தை நாங்கள் காட்டுறதுக்காக மற்ற சமுதாயத்திலே காட்டுறதுக்காக நாங்கள் செய்யறது மீலாது விழா அந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் சாகித்ய விழால எனுவலா நடந்துட்டு வர ப்ரோக்ராம் நான் ஏற்கனவே சொன்னேன், எனுவலா செஞ்சுட்டு வரது தான் அல் இன்சிரா மேகசின் பப்ளிகேஷன். இது வந்து பேராதனை லீக்கிற படிக்கக்கூடிய முஸ்லீம் மாணவர்கள் மட்டுமல்ல எல்லா சகோதரர்கள் அப்படின்னு சொன்னா தனது ஆக்கங்கள் அப்படி பௌத்த சகோதர ஐக்கியம் இல்லாட்டி இந்து சகோதர ஐக்கியம் யாரு அவங்களோட ஆக்கங்களை தந்து வெளியிடுற ஒரு பப்ளிகேஷன் தான் இந்த அல் இன்சிரா புக் வெளியீடு. இது வந்து எனுவலா எந்த வருஷமும் மஜ்லிஸால செஞ்சுட்டு வர ஒரு வேலை. அண்ட் இது தவிர நிறைய ப்ரோக்ராம் மஜ்லிஸால செஞ்சுட்டு வரும், உதாரணமா நாங்க எடுத்தோம்னு சொன்னா எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொன்னா முஸ்லீம் மாணவர்களை அட்மினிஸ்ட்ரேட்டர் சைடு ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுக்கு நாங்க அவங்கள அனுப்பணும்ன்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில செஞ்சுட்டு வர கிளாஸஸ் தான் எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் கிளாஸஸ். அதே மாதிரி இது தவிர நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் செய்வோம், அதே மாதிரி இஃப்தார் சஹார் ப்ரோக்ராம்,
அதே மாதிரி அனுவல் பிளட் டொனேஷன் வந்து வலமையா அனுவலா நடக்கும் பிளட் டொனேஷன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ் எடுத்தீங்க சொன்னா மெஸ்வா மெஸ்வால செய்வாங்க, மெஸ்வா பிரீமியர் லீக்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட் மேட்ச் செய்வாங்க. அது மாதிரி வாலிபால் அடுத்த உமன் ஸ்போர்ட்ஸ் டே அனுவலா செய்வோம். அதே மாதிரி ஒன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும் எங்கட முஸ்லீம் மஜ்லிஸால. இது தவிர ஓல் ஐலண்ட் காம்படிஷன், ரமதான், போட்டோகிராஃபி அப்படி அது சம்மந்தமான நிறைய நிகழ்வுகள் மஜ்லிஸால முன்னெடுக்கப்பட்டு செய்யும். அடுத்தது இது தவிர பேராதனை முஸ்லீம் மஜ்லிஸ் அமைப்பு முஸ்லீம் தவிர பேராதனை பல்கலைக்கழகத்துல காணப்படக்கூடிய வேற அமைப்புகள் என்னென்ன கிளப்ஸ் என்ன சொசைட்டிஸ் வேற வேற சொசைட்டிஸ் பார்த்தோம்னு சொன்னா ரைட் யூனிவர்சிட்டி எக்ஸ்ப்ளோரர்ஸ் கிளப் என்னன்னு சொன்னா யூனிவர்சிட்டியில காணப்படக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொன்னா வீக்லி இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா எக்ஸ்ப்ளோரர் பத்தி ஒரு நார்மல் ஐடியான்னு தரேன் அப்படின்னு சொன்னா வீக்லி வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா கேம்பிங் ஹைக்கிங் அதே மாதிரி டூர் அது மாதிரி போவாங்க. இது வந்து இந்த கேம்ப்ல அவங்களுக்கும் ஜாயின் ஆகலாம் கட்டாயம் ஜாயின் ஆகும். அதே மாதிரி ஹந்தான கன்சர்வேஷன் சொசைட்டி, அதே மாதிரி ரொட்ரா கிளப், பேரா பீட்ஸ் மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு கிளப், அதே மாதிரி டாமில் சொசைட்டிஸ், ஜூலஜிஸ்ட் அசோசியேஷன்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சொசைட்டி, அதே மாதிரி அலுமினி அசோசியேஷன். இது பேராதனை முஸ்லீம் மஜ்லிஸ் இல்லாம யூனிவர்சிட்டியில காணப்படக்கூடிய அமைப்புகள். இது தவிர நிறைய கிளப்ஸ் இருக்குது உங்களுக்கு அதுல ஜாயின் ஆக இருக்கு. ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் நிறைய கனவோடு வந்திருப்பீங்க, நல்லா படிக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கணும், அதே மாதிரி கோல்ட் மெடல் எடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருப்பீங்க ஸ்போர்ட்ஸ் சைட்ல என்ட பெர்ஃபார்மன்ஸை காட்டணும்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சைட்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பேராதனை யூனிவர்சிட்டியில். அதில் ஸ்விம்மிங், கிரிக்கெட், ஃபுட்பால், ரக்பி, ஹாக்கி, பேஸ்பால், அவங்களுக்கு எந்த எந்த விளையாட்டில் ஆர்வம் இருக்குதோ அந்த விளையாட்டில் நீங்கள் போய் சேர்ந்து விளையாட இருக்கு. ரைட், அதே மாதிரி பேராதனை யூனிவர்சிட்டியில் காணப்படக்கூடிய மெயின் இவெண்ட்ஸ் அண்ட் மெடல்ஸ் என்னென்னா அனுவல் ஜென்ரல் கன்வொகேஷன் மெயினாக நடக்கும். அதே மாதிரி கலர் நைட்ஸ், ஸ்போர்ட்ஸ் செஞ்சவங்களுக்கு வெறியாக நடக்கிற கலர்ஸ் நைட்ஸ், அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி கோல்ட் மெடல் இருக்கும். ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியில் ஒவ்வொரு பேரில் பேர் சொன்ன கோல்ட் மெடல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் மெடல்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியில் காணப்படும். அடுத்த ரைட், மஜ்லிஸ்ல இவ்வளோ வரைக்குமான இவ்வளோ இந்த அளவுக்கான ப்ரோக்ராம் நடந்து கெரிய கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஆகிக்கலும், அடுத்தது லீடர்ஷிப் ப்ரோக்ராம் ஆகிக்கலும், அதை எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் அந்த ப்ரோக்ராம் ஆகிக்கலும், அதே மாதிரி இது வரக்கூடிய ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் பிளான் பண்ணிக்கிற ப்ரொஜெக்ட் தான் என்னன்னு சொன்னா கெரியர் டெவலப்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், அடுத்தது ஸ்காலர்ஷிப் ஃபார் நீடி ஸ்டூடெண்ட். இப்போ பேராதன் யூனிவர்சிட்டி வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பெரிய வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற சம்டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் போய் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க வர மகாப்பிள்ளையை வந்து அவங்க செலவழிச்சுட்டு அவங்க வீட்டுக்கும் அனுப்புகிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட பொருளாதார தேவைகளை நிவர்த்தி செய்யணுன்றதுக்காக நாங்கள் எங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு ப்ரொஜெக்ட் வந்துக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வழங்குறது. அதே மாதிரி இஸ்லாமிகா ஜைலானிகா முத முதலாக வெளியிடப்பட்ட ஒரு நூல், அந்த நூலை லான்ச் பண்ற ஒரு இவெண்ட்டும் நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம் இன்ஷால்லா ஃபியூச்சர்ல செய்வோம். அதே மாதிரி மிகப்பெரிய ப்ரொஜெக்டா எங்கட காணப்படுது என்னன்னு சொன்னா யூனிவர்சிட்டி மஸ்தி ரினோவேஷன் ப்ரொஜெக்ட். அப்படியே மஸ்தி வந்து ரினோவேஷன் பண்றது, பெயிண்டிங் அது சம்மந்தமான அதுக்கு பெரிய ஒரு தொகை கண்டு போகுது. அதற்கும் அதுவும் எங்கட ஃபியூச்சர் ப்ரொஜெக்ட்லயே இருக்குது யூனிவர்சிட்டி மஸ்தி ரினோவேஷன் ப்ரொஜெக்ட். ரைட், ஓகே, இவ்வளோ வரைக்கும் நான் சொன்ன சிம்பிளான ஐடியா வந்து உங்களுக்கு விளங்கிக்கும் முஸ்லீம் மஜ்லிஸ்ட சேவைகள் என்ன, அதே மாதிரி முஸ்லீம் மஜ்லிஸ் கடந்து வந்த பாதைகள் என்னன்னு சொல்லி சும்மா நார்மலாக ஒரு ப்ரீஃப் ஐடியா வந்து உங்களுக்கு அந்த ஏன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு வருஷ காலம், ஒரு வருஷத்துல யூனிவர்சிட்டியில இருந்த வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தான் யூனிவர்சிட்டியில இருந்தீங்க. அப்போ ஸோ ரெண்டு மாசம் தான் யூனிவர்சிட்டியில இருந்தீங்க. அந்த யூனிவர்சிட்டியில இருந்த 2 மாசமும் உங்களுக்கு சம்டைம் அந்த யூனிவர்சிட்டியில பத்தி ஒரு ஐடியா இருக்காது, முஸ்லீம் மஜ்லிஸ் பத்தி ஒரு ஐடியா இருக்காது. அதனாலதான் நாங்க இந்த பல்வேறு சிக்கல்கள் மாதிரியில ஒன்லைன்ல இந்த ப்ரோக்ராம செய்யறதுக்கு நாங்க முன் வந்திருக்கிறோம். என் சொன்னா முஸ்லீம் மஜ்லிஸ் பத்தி ஒரு ஐடியா இன்ட்ரோ வந்து தரணும்னு சொல்லி. நீங்க வந்து இப்ப என்ன சொன்னா நாங்க ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அப்படித்தானே, நாங்க வந்து பல்வேறு துறைகள்ல நாங்க ஒரு டாக்டர் ஆகி கேளும், இன்ஜினியர் ஆகி கேளும், அதே மாதிரி
டீச்சராகி கேளுவோம், ஃபார்மசிஸ்ட், அப்படி பல்வேறு துறைகள் நீக்கிறோம். அதே மாதிரி நாங்க இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு ரீசனா இருந்தவங்க வந்து சமூகமைக்கு யாரால் இப்போ அவங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு சொசைட்டி ஆகி கேளுவோம். அதே மாதிரி யாரு சரி ஒருத்தர் ரீசன் ஒருத்தர் காரணமா இருந்திப்பாங்க நாங்க இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு. அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு முடியுமான ஒரு சேவையை வந்து எங்கட முஸ்லீம் மாணவர்களுக்கு இருந்தாலும் சரி இல்லாட்டி தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்கு சரி வழங்குவோம். அப்ப அதன் அடிப்படையில நீங்க வந்து கட்டாயம் வந்து முஸ்லீம் மஜ்லிஸோட சேருங்க. முஸ்லீம் மஜ்லிஸ் சேர்றதுக்கு நான் முதலாம் வருட மாணவன் தானே இல்ல ரெண்டாம் வருட மாணவன் தானே மூணாம் வருட மாணவன் தானே சேரையிலுமா அந்த இந்த பாகுபாடும் இல்ல. மஜ்லிஸ்ல வந்து சேர்ந்தேன்னு சொன்னா முதலாம் வருடமா இரண்டாம் வருடமா மூணாம் வருடமா நாலாம் வருடமா எந்த பாகுபாடும் இல்லாம மஜ்லிஸ் உங்களோட வேலைகள் உங்களோட ஐடியாக்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்க நீங்க வந்து கொஞ்சம் சேர்ந்த காலத்துலயே நாங்க இன்றைக்கு ப்ரோக்ராமுக்கு கால் பண்ற டைம் நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் தந்தீங்க. அது உண்மையா சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா இந்த அளவுக்கு முன் வந்து நீங்க தாரீங்க. அப்ப உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஐடியாஸ் இருக்கும், டிஃப்ரெண்டான இவெண்ட் செய்யணும்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவீங்க. முஸ்லீம் மஜ்லிஸோட கொலபரேட் ஆகி நீங்க செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. கட்டாயம் வந்து எங்களோட ஜாயின் ஆகி உங்களோட சேவைகளை கட்டாயம் முஸ்லீம் மஜ்லிஸ் தாங்க. நீங்க இல்லாம இந்த முஸ்லீம் மஜ்லிஸை இன்னும் தூரத்துக்கு வளர்த்து கொண்டு போயிடல. அதனால உங்களோட கட்டாயம் உங்களோட ஒத்துழைப்பை தர சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் மஜ்லிஸின் கடந்து வந்த பாதையையும் இளம் பட்டதாரிகளுக்கான வாய்ப்புகளையும் விளக்கிச் சென்ற சகோதரனுக்கு நன்றிகள். ஜஸாகல்லாஹு கைர். உறவுகள், அது இன்பகரமான வாழ்க்கையின் தூண்கள். இதோ தன் கவித்துளிகளினூடு உறவுகளோடு உரையாட வருவது பல் மருத்துவ பீட சகோதரி AHF ஷஹ்னாஸ். இது உங்களுக்கான சந்தர்ப்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல்கலைக்கழக வாழ்க்கையினை பல தடைகளை துடைத்தெறிந்து வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல எம் சகோதர சகோதரிகளுக்கிடையிலான உறவு பாலம் சீர்மை பெற வேண்டும். எம் சக உறவுகளோடு உறவாடி உறவு பாலத்தை கட்டியமைக்க இருக்கும் உங்கள் சார்பான என் உணர்வுகளே உறவோடு உறவாட எனும் கவிதை தலைப்பை மையமாக கொண்ட கவிதை வரிகளால் எத்தி வைக்க உள்ளேன். முறை கெட்ட வாழ்வுடே முடிந்து போகும் சகாப்தங்கள், முறை கெட்ட வாழ்வுடே முடிந்து போகும் சகாப்தங்கள், மதிகெட்ட மானுடத்தில் மறைந்து போகும் மனிதங்கள், மதிகெட்ட மானுடத்தில் மறைந்து போகும் மனிதங்கள். சரி செய்து வாழ்வதற்கு சந்தர்ப்பங்கள் தந்தபோது, சரி செய்து வாழ்வதற்கு சந்தர்ப்பங்கள் தந்தபோது விரிசல்கள் விரோதங்கள் விதைக்கின்றார் மனதினிலே, விரிசல்கள் விரோதங்கள் விதைக்கின்றார் மனதினிலே. நீ என்றும் நான் என்றும் நிச்சயமற்ற பேதங்கள், நீ என்றும் நான் என்றும் நிச்சயமற்ற பேதங்கள், நிறமாறும் மனிதரிடை நிறுவப்பட்ட பேதங்கள், நிறமாறும் மனிதரிடை நிறுவப்பட்ட பேதங்கள். இவையெல்லாம் தருவதென்ன இனிதான ஒரு வாழ்வா, இவையெல்லாம் தருவதென்ன இனிதான ஒரு வாழ்வா, இறந்த பின்னும் இருப்பதற்கு நிலையான ஒரு பெயரா, இறந்த பின்னும் இருப்பதற்கு நிலையான ஒரு பெயரா. உணர்வுகளை சிதைத்துவிட்டு உறங்கும் மனதை தட்டி எழுப்பு, உணர்வுகளை சிதைத்துவிட்டு உறங்கும் மனதை தட்டி எழுப்பு, உறவோடு உறவாட உறுதி கொள் உள்ளத்திலே, உறவோடு உறவாட உறுதி கொள் உள்ளத்திலே. அறிவறிந்து உரிமையோடு பரிவறிந்து பழகுவோம், அறிவறிந்து உரிமையோடு பரிவறிந்து பழகுவோம், நெறியறிந்து நலமறிந்து உறவிற்கு பாலம் அமைப்போம், நெறியறிந்து நலமறிந்து உறவிற்கு பாலம் அமைப்போம். நண்பர்களே வாருங்கள் நன்றுணர்ந்து பாருங்கள், நண்பர்களே வாருங்கள் நன்றுணர்ந்து பாருங்கள்,
ஒன்றிணைந்து நாமெல்லாம் இன்றிருந்து ஏகுவோம். ஒன்றிணைந்து நாமெல்லாம் இன்றிருந்து ஏகுவோம். வஸ்ஸலாம். நாம் மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் எம்மோடு பல உறவுகள் இருப்பார்கள். அந்த உறவுகளோடு நாம் எப்போதும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருப்பொருளை இந்த கவிதை வரிகளின் ஊடாக தந்துவிட்டு செல்லும் சகோதரிக்கு நன்றிகள். அடுத்ததாக இந்நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக எம் அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கும் பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸின் சிரேஷ்ட பொருளாளர் மற்றும் பேராதனை பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் புவியியல் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு எம்எஸ்எம் ராசிக் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக அழைக்கின்றேன். பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு 2020 ஆண்டில் உருவாக்கப்பட்டுள்ள அகல புதுமுக மாணவர்களையும் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பொருளாளர் என்ற வீதியில் பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸுடன் இணைந்து அன்புடன் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பேராதனை பல்கலைக்கழகமானது இலங்கையில் உள்ள மிகவும் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று. இலங்கையின் பல்கலைக்கழக ரேங்கிங்கில், அதாவது தரவரிசை பொறுத்தவரை, 2020 ஆண்டில் முதலாம் இடத்தை பேராதனை பல்கலைக்கழகம் பிடித்துள்ளது. பேராதனை பல்கலைக்கழகம் முஸ்லிம் மஜ்லிஸ் ஒழுங்குபடுத்தியுள்ள இந்த ஃப்ரெஷர்ஸ் வெல்கம் நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் வருடத்தின் முதல் ஆரம்ப மாதங்களில் ஃபேஸ் டு ஃபேஸ் நடைபெறக்கூடிய மிகவும் பிரதான நிகழ்வு ஒன்றாக காணப்படுகின்றது. இப்போ இந்த நிகழ்வை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு மிக முக்கியமான நோக்கங்கள் காணப்படுகின்றன. இப்போ இந்த வருடமானது உங்களுக்கு தெரியும், இந்த COVID-19 தாக்கத்தின் காரணமாக நாங்கள் இந்த நிகழ்வை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லிம் மஜ்லிஸின் பிரசிடென்ட் உட்பட செக்ரட்டரி உட்பட அந்த குழுவினர் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் இதை இந்த வருடம் விர்ச்சுவலாக இந்த ஜூமில் செய்வதாக நாங்கள் முடிவெடுத்து அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இன்று சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பேராதனை பல்கலைக்கழகம் என்று எடுத்துக்கொண்டால் இது பல்வேறு வசதிகளை கொண்டு காணப்படக்கூடிய அழகிய சுற்றாடலில் அமைந்து காணப்படக்கூடிய பல்கலைக்கழகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த முஸ்லிம் மஜ்லிஸ் ஒவ்வொரு வருடமும் இதை ஓர்கனைஸ் பண்ணுவதன் முக்கியமான நோக்கங்களில் முதலாவது நோக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பேராதனை பல்கலைக்கழகத்தில் காணப்படக்கூடிய சகலவிதமான பௌதீக மற்றும் மானிடர் வளங்கள் சம்பந்தமான ஒரு அறிமுகம் ஒன்றை புதுமுக மாணவர்களுக்கு வழங்குவது, அதாவது பேரறி பல்கலைக்கழகத்தில் காணப்படக்கூடிய பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ், என்ன மாதிரியான வளங்கள் காணப்படுகின்றன, என்ன மாதிரியான இயற்கை அம்சங்கள் காணப்படுகின்றன, என்ன மாதிரியான கட்டடங்கள் காணப்படுகின்றன, என்ன மாதிரியான சேவை மையங்கள் காணப்படுகின்றன, அதற்கு மாணவர்கள் எவ்வாறு போக வேண்டும், ரைட், இது போன்ற ஒரு அறிமுகம் ஒன்றை மாணவர்களுக்கு வழங்குவதுதான் இதன் முதற்கட்ட நோக்கமாக காணப்படுகின்றது. அதே போல இன்னொரு மிக முக்கியமான அம்சம் முக்கியமான பொருள் பொலிட்டிஸ் திறன்கள் மீது லீடர்ஷிப் பொலிட்டிஸ் தலைமைத்துவ பயிற்சிகள், அது மிக முக்கியமான அம்சம். எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம் பல்கலைக்கழகங்களில் அதிகளவான சொசைட்டிஸ் காணப்படுகின்றன, ரைட். சொசைட்டிஸ் எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே நாங்கள் இதை பார்த்தோம், பல்கலைக்கழகத்தில் வந்து 22 கொமன் சொசைட்டிஸ் காணப்படுகின்றன. எனவே அந்த ஒவ்வொரு கொமன் சொசைட்டி நாங்கள் பார்த்தால் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி இங்கிலீஷுக்கு முஸ்லீம் மஜ்லிஸாக இருக்கலாம், தமிழ் சொசைட்டியாக இருக்கலாம், அல்லது ஜியோகிரஃபி சொசைட்டியாக இருக்கலாம், ஹன்கான கன்சர்வேஷன் சொசைட்டியாக இருக்கலாம், யூனிவர்சிட்டி எக்ஸ்ப்ளோரர்ஸ் கிளப்பாக இருக்கலாம், அதே போல் நாலேஜ் வித்தவுட் போர்டர்ஸாக இருக்கலாம். எனவே இந்த சொசைட்டியில் நீங்கள் இணைந்து அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும் போது நான்
ஜியோகிரபி ஸ்பெஷல் மாணவன் என்ற அடிப்படையில் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸ்ப்ளோரர்ஸ் கிளப்ல நான் ஜாயின்ட் ஆகி மெம்பராக இருந்தேன் ரைட். அந்த டைம்ல வந்து ஒவ்வொரு வீக்லேயும் வந்து அவர்கள் ஒவ்வொரு மவுண்டெயின்ஸ் ரைட் ஒவ்வொரு மலைக்குறவுக்கும் அவர்கள் ஏறுவார்கள். எனவே அது ஒரு எக்ஸ்ப்ளோரிங் புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு ஸ்கில் ஒன்றை கொடுக்கும் ரைட். இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் பாஸ்ட் அவுட் ஆனதுன்னா அதன் பெருமதி ரைட். எனவே இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. எனவே இந்த லீடர்ஷிப்பை வளர்த்து கொள்வது என்று சொன்னால் தலைமைத்துவத்தை நீங்கள் வளர்ப்பதற்கு நீங்கள் இந்த சொசைட்டியில் நீங்கள் ஜஸ்ட் மெம்பராக இருக்கலாம் அல்லது எக்ஸிகியூட்டிவ் மெம்பராக இருக்கலாம். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் முஸ்லீம் மஜ்லிஸை பொறுத்தவரையில் நீங்கள் முஸ்லீம் மஜ்லிஸில் சேர்ந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கட்டாயமாக வழங்க வேண்டும் ரைட். அதே போல் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு காணப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் முக்கியமான நோக்கம் ஸ்டடி ஸ்கில்ஸ். நீங்கள் கல்வி கற்றக்கூடிய கல்வி பயிலக்கூடிய திறன் உங்களுக்கு காணப்பட வேண்டும். அப்போ கல்வி பயிலக்கூடிய திறன் என்று சொன்னால் நீங்கள் சரியான முறையில் எழுதுவதற்கு ரைட் பதில் எழுதுவதற்கு அல்லது எக்ஸாமுக்கு சரியான முறையில் எழுதுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ரிசர்ச் ஆய்வுகளை செய்வதற்கு நீங்கள் பயில வேண்டும். அந்த செய்த ஆய்வுகளை ப்ரெசன்ட் பண்ணுவதற்கு நீங்கள் பயில வேண்டும். எனவே இவையும் முக்கியமான ஸ்கில்ஸாக மாணவர்களுக்கு காணப்படுகின்றது. அதே போல் நீங்கள் படித்த பின்னர் பட்டம் எடுத்த பின்னர் நீங்கள் தொழில்களுக்கு நீங்கள் போக வேண்டும், தொழில்களுக்கு அப்ளை பண்ண வேண்டும். எனவே தொழில்களுக்கு அப்ளை பண்ணும்போது நிறைய காம்படிஷன் வரும். ஒரு ஜொப்போனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் சில நிலைகள் 40-50 பேர்கள் வருவார்கள். உதாரணமாக நீங்கள் ஒரு எச்எஃப் போஸ்ட்டுக்கு போகிறீங்க அல்லது ஒரு கம்பெனி மேனேஜராக நீங்கள் போக போகிறீங்க. எனவே 40-50 பேர்கள் வந்து வருவார்கள். எனவே நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் இந்த 4 வருஷம் சேகரித்த அந்த ஸ்கில்ஸை பயன்படுத்தி சரியான முறையில் உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண வைக்க முடியும். எனவே இதற்கொரு அடித்தளமாக பல்கலைக்கழக கல்வி காணப்படுகின்றது ரைட். இவற்றோடு சேர்த்து மாணவர்களுக்கு காணப்படக்கூடிய உயிரிழந்த சமூகம் வந்து கடந்த சில வருடங்களாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றது. எனவே நாங்கள் மற்ற மாணவர்களுடன் சிலவான நெருங்கிய இடைத்தொடர்புகளை கொண்டு காணப்பட வேண்டும். அவ்வாறு இடைத்தொடர்பு காணப்பட்ட மாத்திரம்தான் அவர்கள் எங்களை பணியாக புரிந்து கொள்வதை ஏற்படுத்திக் கொள்வார்கள். எனவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பெரிதாக ஒன்று செய்ய தேவையில்லை. அட்லீஸ்ட் உங்களுடன் படிக்கும் மாணவர்களுக்கு டெய்லி வலமையாக ஒரு குட் மார்னிங் அல்லது குட் ஆஃப்டர்நூன் ஒன்று அதே போல அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அல்லது உதவி தேவைன்னு சொன்னால் அவர்களுக்கு தேவையான உதவிகள். எனவே அந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் வந்து நல்ல நல்ல இடத்துல இருப்பார்கள். எனவே பிரச்சனைகள் முஸ்லீம்களுக்கு பிரச்சனைகள் என்று வரும்போது அவர்கள் உங்களைத்தான் யோசிப்பார்கள். நாங்கள் பல்கலைக்கழக படிக்கின்றோம், எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இவ்வாறு காணப்படவில்லை, அவர்கள் மிகவும் நல்லவர்கள், முஸ்லீம்கள் மிகவும் நல்லவர்கள் என்று நல்லதொரு அபிப்பிராயம் வரும். எனவே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க அண்மையில் இந்த சனத் ஜெயசூரியன் வழங்கிய அந்த பேட்டியை பற்றி நீங்கள் பேட்டியிலையும் பார்த்துருப்பீர்கள். எனவே சனத் ஜெயசூரிய இந்த மாத்திரையில் ஒரு வீட்டில் ஒரு 10 வருடமான ஒரு முஸ்லீம்கள் வீட்டில் தான் அவர் இருந்திருக்கார். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் முஸ்லீம்கள் வந்து அதிகளவான உதவிகளையும் செய்திருக்கின்றார். எனவே சரத் ஜெயசூரிய தற்போது வந்த முஸ்லீம்களை பாதுகாக்கும் விதமாக முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் நல்ல மனிதர்கள் என்று சகல இனத்தவர்களுக்கும் சொல்லக்கூடியவராக அவர் காணப்படுகின்றார். எனவே அதுபோல பிரசித்தி பெற்றவர் சொல்லும் போது அது ஏனைய சமூகத்தில் அதில் ஈடுபடுகின்றது. எனவே நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் எங்களுடைய நல்ல குணங்களை நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம், கொழுகின்றோம், ஓதுகின்றோம் ரைட். அதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு என்ன தெரியும் சொன்னால் எங்களுடன் பழகும் போதும் நாங்கள் பார்க்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் தான் அவர்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது மிக முக்கியமான அவர் காணப்படுகின்றது.
எனவே பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய மூன்று அல்லது நான்கு அல்லது இடங்களில் உங்களுக்கு இது போன்ற அதிகளவான பங்களிப்புகளை செய்யலாம். இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த தமிழ் சொசைட்டியில் ஒரு பண்டிகை வந்து வெளிவருகின்றது, இளம் கதிர் என்று. அதே போல முஸ்லிம் மதிலிசின் மூலம் இன்சிரா என்ற ஒரு சஞ்சிகை ஒன்று வெளிவருகின்றது. அதே போல அதிகளவான கவிதை போட்டிகள் வருகின்றன. அதே போல அதிகளவான அம்சங்கள் வருகின்றன. நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஆக்கங்களை ரைட் உங்களுடைய பங்களிப்புகளை அவற்றுக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கி நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த திறன்களை நீங்கள் சரியாக எஃபிஷியன்டான செயற்திறமிக்க முறையில் கடைபிடித்து அதே போல உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை சரியான முறையில் ஒரு கோலை அடிப்படையாக செட் பண்ணி நீங்கள் அந்த இலக்கு மீது சென்றால் உங்களுடைய நான்காம் வகுப்பு முடிவில் உங்களுடைய இலட்சியங்களை நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். எனவே நான் சொன்ன இந்த விடயங்களில் சிலவற்றை உங்களுக்கு கடைபிடிப்பது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் சகல மாணவர்களும் நீங்கள் சற்றை கடைபிடிக்க முயற்சி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது பல்கலைக்கழக வாழ்க்கையிலும் பிறகு வரக்கூடிய கூடிய வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி தனது பல்வேறு வேலைப்பளவுக்கு மத்தியிலும் எமது அழைப்பை ஏற்று விசேட அதிதியாய் இன்று கலந்து கொண்டு பல்கலைக்கழக வாழ்வின் இளம் பட்டதாரிகளுக்குரிய வாய்ப்புகள், இளம் பட்டதாரிகள் வளர்த்தி கொள்ள வேண்டிய ஸ்கில்ஸ் மற்றும் பட்டப்பின் உயர்கல்விக்கான வாய்ப்புகள், அதோடு சேர்ந்து எதிர்கால இலட்சிய பாதையில் எவ்வாறு தொடர வேண்டும் என்பதற்கான கருத்துக்கள் மற்றும் அறிவுரைகளை ஆழமாய் கனகச்சிதமாய் எடுத்துரைத்த முஸ்லிம் மஜ்லிஸின் சிரேஷ்ட பொருளாளரும் கலைப்பிடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான ராசிக் சார் அவர்களுக்கு நன்றிகள். ஜசாகல்லாஹு ஹைரா. உங்களுடைய பணி இன்னும் மென்மேலும் சமூகத்துக்காய் தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாய் அடுத்த நிகழ்வுக்குள் நுழைகிறோம். ஆம், அடுத்த நிகழ்வாக மௌனமாய் அழுகிறது ஓர் இதயம் எனும் மகுடம் தாங்கிய குறுங்கதை. ஆம், எதற்காய் அவ்விதயம் அழ வேண்டும்? கதையை கேட்டுத்தான் பார்ப்போமா? கூற வருவது இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட சகோதரி ஷஹானி நிஜாம் அவர்கள். பரபரப்பான லண்டன் மாநகரின் ஓர் இளவேனில் கால புலர்காலை நேரம். நீண்டு விரிந்த தார் வீதியின் இருமருங்கிலும் செம்மஞ்சள் சிவப்பு இலைகள் சுமந்து வண்ணம் காட்டி விண்ணை தொட்டு நின்ற இளவேனில் மரங்களை ரசித்தவனாக காலை நேர நடைப்பயிற்சியை தொடர்ந்து கொண்டிருந்தான் அர்ஷாத். இங்கிருந்தோ புறப்பட்ட விடியலில் இளந்தின்றல் அவனை மோதி மயிர் கூச்சரிய செய்தது. காற்றின் கட்டியணைப்பில் சிறு நடுக்கத்துடன் புதுத்தெம்பு பெற்றவனாக தூரத்து பறவைகளின் ஒலிகளை ரசித்தவாறே வீடு வந்து சேர்ந்தான். ஸ்போர்ட்ஸ் ஷூவை கலற்றிவிட்டு உள்ளே வந்தவனிடம் வாஞ்சியுடன் தேநீர் கோப்பையை நீட்டினாள் அவன் அன்பு மனைவி ஃபாத்திமா. குளித்து உடை மாற்றி அரைகுறையாக துவட்டிய தலையில் சிலிர்த்தது போல் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த கருமையான தலைமுடியை முழுமையாக மறைக்க போராடி தோற்றுப்போன துயா துவாயை கையில் பற்றியவனாக தந்தையின் வருகையை கூச்சலிட்டவனாக வந்து நின்றான் அவர்களின் ஐந்தே வயது பூர்த்தியான சுட்டி மகன் அமர். வந்தவன் ஓடிச்சென்று மரத்தில் தண்டை கட்டிப்பிடித்த குரங்கு குட்டி போல அர்ஷாடின் காலை இறுக்கமாக தனது பிஞ்சு கைகளாலும் கால்களாலும் கட்டிப்பிடித்து கொண்டு விழிகளில் எல்லையில்லா உற்சாகத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்த அர்ஷாட் சற்றே வேகமாக காலை சுழற்றினாள். மெரிகோரவுண்டில் சுற்றுவது போன்ற உணர்வு அமருக்கு. அணைத்து கொண்டிருந்த ஒற்றை கையை விரித்தவாறு கொச்சை தமிழில் குழந்தை பாஷையில் களிப்புடன் கூக்குரலில் தேநீர் கோப்பைகளை எடுக்க வந்த ஃபாத்திமா, பாப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரே விளையாட்டு தான். இதனோரம் சிரித்தவாறு பொய்க்கோபம் காட்டிச் சென்றாள்.
சமையலறைக்குச் சென்றவள் தேநீர் கோப்பைகளை கழுவி இராக்கையில் மாட்டியவாறு காலை உணவு தயாரிக்கத் தொடங்கினான். உண்மையே என்றவாறு சமையலறைக்குள் ஓடி வந்தான் அமர். ஓசை கேட்டு திரும்பி பார்த்தாள் ஃபாத்திமா. ஒரு கையில் அவளது கைப்பையின் ஒரு பட்டியை பிடித்தவாறு அவளது கைப்பையை தரையில் இழுத்தவாறும் வந்தான். அரைவாசி திறந்திருந்த ஜிப்பின் வழியாக அவளது கையடக்க ஹதீஸ் பிரதியும் ஸ்டெதஸ்கோப்பும் எப்போது விழுவோம் என எட்டி பார்த்து கொண்டிருந்தன. சற்றே கோபமுற்றவள் வேகமாக வந்து அவனது தோளில் மெல்லியதாய் ஒரு தட்டு தட்டினாள். பீரிட்டு கொண்டு வந்த கண்ணீர் அவனது சிவந்து போன கண்ணங்களை நனைத்தது. அவள் வீரிட்டலும் சத்தம் கேட்டு உள்ளே வந்த அர்ஷாட் ஆ சரி சரி அழக்கூடா குட் போய் என நெற்றியில் முத்தமிட்டவாறு அவனை தூக்கினான். அமர் கைப்பையை பற்றியிருந்த கையின் படிதளரவும் பொருட்கள் கீழே சிதறின. இதை சற்றும் எதிர்பாராத அர்ஷா சரி 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 என தடுமாற்றத்துடன் பேசவும் புன்னகைத்தவளாக குழந்தையை பார்த்து கொள்ளுமாறு அனுப்பிவிட்டு பொருட்களை எடுத்து வைக்க தொடங்கினாள் ஃபாத்திமா. ஹதீஸ் பிரதியின் இடுக்கிலிருந்த காகிதம் அவள் கண்ணில் பட்டது. அதை கையில் எடுத்தவளின் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் சிறு முள்ளொன்று கீறி கிழித்ததை உணர்ந்தாள். சிதறிய பொருட்களில் கண்பட்டாமல் பார்த்தவளை சிந்தனை சக்கரம் எங்கோ அழைத்துச் சென்றது. அப்போது ஃபாத்திமாவின் கல்லூரி காலம். சிட்டாய் பறந்து சிரித்து குதூகலித்து சிறுவர்களுடன் துள்ளித் திரிய வேண்டிய காலம். புரியாத வறுமைக்கு அடையாளமாய் போன குடிசையும் புரியாத வயதில் இறையடி சேர்ந்த தந்தையும் என எண்ணற்ற வனங்களை மனதில் சுமந்தவளை மௌனம் தனது நிரந்தர நண்பனாக்கிவிட்டிருந்தது. அன்று பாடசாலையின் மூன்றாம் தவணை முடிவுக்காக பெற்றோர் கூட்டம் பற்றி அறிவிக்கப்பட்டிருந்தது. கல்லூரி நாட்களில் ஃபாத்திமா அதிகம் வெறுத்தது பெற்றோர் கூட்டம் நிகழும் அத்தகைய நாட்களை தான். அத்தகைய நாட்களில் தன்னால் இயற்கையை மாற்றியமைக்க முடியாத இயலாமையும் வெறுப்பும் கோபமும் அவமானத்தால் கூடி குறுக போகும் பதற்றமும் அவள் உள்ளத்தில் எண்ணிலடங்கா எரிமலை குழம்புகளாக வெடித்து சிதறும். இவையெல்லாம் குறைந்த மதிப்பெண் பெற்றதற்காக என்றான் நினைக்கிறீர்கள்? அதுதான் இல்லை. ஃபாத்திமா தான் அந்த வகுப்பின் முதல் மாணவி, படிப்பில் மிகவும் பிரகாசிப்பவள். ஆம், ஆனாலும் ஏனித்த நிலை? கல்லூரி மாணவர்கள் குருடியின் மகள் குருடியின் மகள் என அவளை கேலி செய்து எரிச்சலூட்டுவதே இதற்கு காரணமாக இருந்தது. ஆம், ஃபாத்திமாவின் தாயார் பார்வை ரீதியாக சவாலுள்ளவர். அவருக்கு ஒரு கண் மூலமாகவே பார்க்க முடியும். ஒரு காலத்தில் மிகவும் செல்வந்த குடும்பத்தின் ஒரே பிள்ளையாக செல்ல பிள்ளையாக போதும் போதும் என சொல்லும் அளவுக்கு செல்வ சீமாட்டியாக வளர்க்கப்பட்டவர். இறைவனின் திட்டம் எப்படி இருக்கும் என்று யாருமே அறிய மாட்டோம். ஆம், கொடுத்தவன் எடுத்து கொண்டான். எல்லாவற்றையும் தான். முதலில் பெற்றோர், தொடர்ந்து சொத்து செல்வங்கள், இளம் வயதில் கணவன், இறுதியாக பார்வை. எதுவுமே இல்லை என நினைத்தவள் இறக்காமல் இருந்ததே பாலகி ஃபாத்திமாவின் பிஞ்சு முகத்திற்காகத்தான். தான் இந்த அளவு கஷ்டப்பட்டாலும் ஃபாத்திமாவுக்கு விரும்பியதை வாங்கி கொடுப்பதிலும் ஏழையாக இருந்தாலும் அவளது ஆசைகளை நிறைவேற்றுவதிலும் அவள் பின்னிற்கவில்லை. ஃபாத்திமா ஒரு நேரம் சுவையாக சாப்பிட வேண்டுமென்றால் இவள் மூன்று நேரம் பட்டினி கிடந்து பணம் சேர் உணவு வாங்கி கொடுத்த சம்பவங்களும் நிறையவே உண்டு. பாடசாலையில் நடந்த சம்பவங்களின் கேலிகளின் பிரதிபலிப்பாய் வீட்டுக்கு வந்ததும் புத்தகப்பையை வீசி எறிந்தாள் ஃபாத்திமா. களிமண் சுவரை கட்டிப்பிடித்து கொள்ள போய் தோற்று போன அவள் புத்தகப்பை ஒரே சுருக்கலில் சருக்கலில் டமார் என விழுந்தது. கூடவே காய்ந்து போன அவற்றில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்த ஓரிரு களிமண் திவலைகள் கீழே விழுந்து அவளின் கோபக்குரல் குமுறலுக்கு பயந்துதான் என்னவோ இன்னும் நிலத்தில் அதிர்ந்தவாறே இருந்தன. சினத்தின் உச்சத்திற்கே சென்ற ஃபாத்திமா படபடவென பேசத் தொடங்கினாள். உமா, உங்களால் எனக்கு எவ்வளோ கஷ்டம். ஏலையா தான் பெற்றீங்க, பரவாயில்ல. வாப்பாட சொத்தை எல்லாம் சும்மா செலவழிச்சும் முடிச்சாச்சு. நல்ல மார்க்ஸ் வந்து வாங்கினா உங்களை ஸ்கூலுக்கு கூட்டி போகலா, கண்ணும் தெரியா மானம் போகுது என்ற. இன்னைக்கு உங்களை விட்டு போறேனோ அன்னைக்கு தான் நிம்மதி. நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு மட்டும் வந்துட வேணாம். வெறுப்பு மொத்தமும் வில்லிலிருந்து சீரிப்பாயும் அம்புகளாகி அவள் அன்னை மனதை தைத்தன. எதுவுமே பதில் பேசாத அந்த ஏழை தாயின் சுருக்கம் விழுந்த கன்னங்கள் இது என்ன நமக்கு புதுசா என எண்ணியவாறே வடிய போகும் கண்ணீரை தாங்க தயாராகிக் கொண்டிருந்தன.
இது அவளுக்கு ஒன்றும் முதலாம் இரண்டாம் தடவை அல்ல. ஒவ்வொரு பெற்றோர் கூட்டத்திற்கும் போக வேண்டும் என்று தீரா ஆசை கொள்வாள் அந்த தாய். ஆனாலும் ஃபாத்திமா கண்டிப்பாக மறுத்துவிட்டு பெரியம்மாவையே அழைத்து செல்வாள். நாட்கள் மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாக உருண்டோடின. அந்த ஏழை தாயின் ஓயாத உழைப்பும் ஃபாத்திமாவின் விடாமுயற்சியும் யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்டாக ஃபாத்திமாவை தரம் உயர்த்தின. அத்தோடு சேர்ந்தே வளர்ந்தது அன்னை மீதான வெறுப்புணர்வும். தன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு கூட தாய் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் பிடிவாதமாக அவள் வரவை மறுத்திருந்தாள் ஃபாத்திமா. நாளடைவில் நல்ல இடத்தில் திருமணம் முடித்து அவள் ஆசை போலவே அன்னையை பிரிந்து லண்டன் நோக்கி பறந்தாள். அன்பான கணவன், அருமையான குழந்தை, ஆசைப்பட்ட வாழ்க்கை, மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைத்தாள் ஃபாத்திமா. இறுதி காலத்தை அடைந்த அவள் தாய் ஒரு முறையேனும் தன்னை வந்து பார்த்து செல்லுமாறு, தன் பேர குழந்தைகளை பார்க்க தீரா அவா கொண்டிருப்பதாகவும் எத்தனையோ முறை அழைத்தும் அவள் போகவில்லை. அன்று போக வேண்டிய கட்டாயமும் வந்தது. நாம் அழைத்து கலைத்து போன அந்த தாயை இறைவன் தன் வசம் அழைத்து கொண்ட நாளது. இவ்வளவு நாள் தாயை புறக்கணித்த ஃபாத்திமா ஏதோ ஒரு பெரிய செல்வத்தை இழந்ததாக உணர்ந்தாள். குடும்பத்துடன் புறப்பட்டு ஜனாசா வீட்டுக்கு சென்ற போது இறுதியாக அவளுக்காக அவள் தாய் எழுதிய கடிதம் கையில் கொடுக்கப்பட்டது. ஆம், அந்த கடிதம்தான் இப்போது அவள் கைகளில் தவழ்கின்ற அதே கடிதம். தூரத்தில் கேட்ட அமரின் சிரிப்பு சத்தத்தில் சுயநினைவுக்கு வந்தவள் ஆராய் பெருக்கெடுத்தோடும் கண்ணீருக்கு விடை தேட முடியாதவளாய் அக்கடிதத்தை பிரித்து படித்தாள். அன்னையின் அன்பு தோய்ந்த குரல் அவள் காதில் மெல்லொடியாய் கேட்டது. மகளே, உன் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய தினமும் அல்லாஹ்வை வேண்டுகிறேன். மகளே, நீ என்னை விட்டு எட்டா தூரத்திற்கு சென்று விட்டாய். உன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று என் ஆசை வண்ணத்திற்கு தடை போடவே முடியாதுள்ளது. ஃபாத்திமா, நான் என் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சிறுவயதில் சிறியதொரு மலர் மொட்டாக நீ இருந்தபோது என் மடியில் வைத்து உன்னை கொஞ்சிய நாட்களை எண்ணி பார்க்கிறேன். எனது பார்வை காரணமாக உன்னில் ஏற்பட்ட உணர்வுகளையும் நான் அறிவேன். என்றாலும் மகளே, நான் உன்னை அன்புடன் வரவழைத்த போது, துன்பத்தில் துணை நின்ற போது, மனமுடைந்து இடிந்து போயிருந்த போது, ஆறுதல் கூறிய தருணங்களிலும் நீ என்னை புறக்கணித்தமே என் மனதில் ஆற்ற முடியாத காயத்தை ஏற்படுத்தியது நீ அறிவாயா. என்னை மாற்றிய அத்தனை துன்பங்களுக்கும் நீ என்றோ ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வாய். என் அருகில் இருந்து என் தனிமை போக்குவாய் என்ற நம்பிக்கையுடன் உனக்காக உழைத்தேன். அல்ஹம்துலில்லா, வாழ்வில் நல்ல துறைநிலையை அடைந்து விட்டாய். அன்பு மகளே, நான் என்னிடம் யாசிப்பதெல்லாம் நீ என்னோடு இருக்க வேண்டும். என் பேர பிள்ளைகளை வாழ்வில் ஒரு முறையேனும் மடியில் வைத்து கொஞ்சம் விளையாட வேண்டும் என்பதுதான். ஒரு முறையேனும் உன்னை காணும் வாய்ப்பை நம்பிக்கையோடு எதிர்பார்த்துள்ளேன். மகளே, சில வேளை என்னால் முகத்தை பார்க்க அவகாசம் கிடைக்காமல் போகலாம். நீ வருவதற்கிடையில் நான் என் ரப்பை சந்திக்க சென்று விடலாம். எனவே மகளே, இம்மடல் மூலம் இந்நாள் வரை நீ அறியாத உன் தாய் குரலி எனும் பட்டத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டாள் என சொல்லப் போகிறேன். நீ இரண்டாம் அகவையில் கால் பதித்த தருணம் அது. எதிர்பாரா விதமாக அச்சம்பவம் நிகழ்ந்தது. கோரமான விபத்தொன்றில் சிக்கி ஆறுயிர் தந்தையையும் கூடவே உன் கண் பார்வையையும் இழந்து விட்டாய். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தந்தையையும் ஒளியூட்டும் விழிகளையும் இழந்து திக்கற்றவளாய் நீ. நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்வே, உலகில் என கழித்து விற்றுள் உன்னதமான ரஹ்மத்தியே, பாலகியாயிருந்த நீ பட்டான் பூச்சியாய் பறக்க வேண்டிய வயதிலே பார்வையிலிருந்து பட்ட துன்பம் என்னை பதைக்கச் செய்தது. மகளே, பண வசதியோ அறிவாற்றலோ அற்று எனக்கு துணை கொடுத்ததெல்லாம் அழுகையும் துணிகையும் மட்டுமே. மன போராட்டங்களை தாண்டி ஒரு முடிவெடுத்தேன். உன் வாழ்க்கை ஒளிந்து போகக்கூடாது. பசந்த நிரான நீ உன் கண்களுக்கு ஒளி ஏற்று அன்று அம்மாஹ் எனக்கு காட்டிய ஒரே வழி என் விழிகள் தான். ஆமாம் ஃபாத்திமா, உன் தந்தை விட்டு சென்ற மொத்த சொத்தையும் செலவழித்து என் கண்களை உனக்கு தந்தேன் மகளே. அதன் பின் வறுமை கோட்டின் அடுக்கே தள்ளப்பட்டதாள்.
மிகவும் உடைந்து போனேன். கடந்து போன சோதனைகளை சாதனைகளாக உனக்காகவே உடைத்தேன். நீ என்னை ஒவ்வொரு முறை குருவி என்று சொல்லும் போதும் என் தியாகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டமாகவே அதை கருதினேன். ஆனால் உனக்காக என் வாழ்வின் அனைத்தையுமே தியாகம் செய்த என்னை நீ வெறுத்த போது என் மனதில் ஏற்படுத்திய வலியின் ஆழத்தை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது மகளே. என் கண்களை நான் இறுதியாக மூடணும். உன்னையும் பேர குழந்தைகளையும் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். அவர்களின் மனதை மணி கேட்க வேண்டும். அவர்களுடன் கொஞ்சம் விளையாட வேண்டும். இவை நடக்காமலும் போகலாம். உன் சிறப்பான எதிர்காலத்திற்கு நான் கொடுத்த விலையை நீ நல்ல முறையில் முதலீடு செய்வாய் என நம்புகிறேன். இறுதியாக எல்லாம் வாழ்விடம் அனைத்து காரியங்களிலும் ஒப்படைத்தவளாய் நாளை மறுமையிலாவது சின்னத்தில் சித்தாசனாவது நான் சந்திப்போம் என்ற துவாவுடன் எனது கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன் மகளே. இப்படிக்கு உன்னை நேசிக்கும் உன் அன்பு தாய். எழுத்துக்களை மெல்ல வருடியவளாக என்ன செய்தாலும் திருத்திக் கொள்ள முடியாத தன் தவற்றை எண்ணி கையாலாகாதவளாக கண்ணீர் மல்கினாள் ஃபாத்திமா. ஹதீஸ் பிரதிக்குள் கடிதத்தை மடித்து வைத்தாள். காற்றில் ஆடிய ஹதீஸ் பிரதியின் பக்கங்கள். இவனது பெற்றோர்கள் ஒருவனை பொருந்திக் கொள்கின்றனரோ அவனை நானும் பொருந்திக் கொள்வேன். பெற்றோரின் திருப்தியில் இறைவனின் திருப்தியும் பெற்றோரின் சினத்தில் இறைவனின் சினமும் இருக்கிறது எனும் வசனங்களை சுமந்தவாறு காற்றிலே ஆடின அந்த பக்கங்கள். ஆயிரம் முறை காயப்பட்டாலும் தன்னை ஒரு முறை கூட காயப்படுத்தாத உறவுதான் அம்மா என்பதை தன் கவிவரிகள் மூலம் நமக்கு உணர்த்தி விட்டு செல்லும் சகோதரிக்கு நன்றிகள். அடுத்ததாக பல்கலைக்கழக வாழ்க்கையை எதிர்பார்த்து பல கனவுகளோடும் ஆசைகளோடும் காத்திருப்பவர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் பல்கலைக்கழக வாழ்வு நினைவுகளும் நிஜங்களும் என்ற கருப்பொருளின் கீழ் ஒரு சுவாரஸ்யமான குழு உரையாடல் ஒன்றை தருவதற்காக முகாமைத்துவ பீடத்தைச் சேர்ந்த 18ஆம் வருட மாணாக்கலான எஸ் ஷஹாதா, எம் எம் அஸ்காஃபர்வின், எம் ஆர் எஸ் இல்மா, எஃப் எஸ் நிஹார், ஐ ரிம்ஷானி, என் எஃப் ஷன்ஃபா மற்றும் ஏ எஃப் எஸ் ரைஷா ஆகியோரை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாங்கள் முகாமைத்துவ பீடத்தின் முதலாவது வருட மாணவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு உரையாடலை வழங்க இருக்கின்றோம். தொடர்கதையாய் நீண்டிடும் நம் வாழ்க்கை பயணத்தில் பல்கலைக்கழக நாட்களை மீட்டிப் பார்ப்பதில் ஞாபகமாக தோன்றிய ஒரே வார்த்தை கொரோனா. நிச்சயமாக இந்த காலம் எங்கள் அனைவரின் வாழ்க்கையில் பாரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் எமது நண்பர்களின் நிலையும். இந்த கோவிட் காலத்தில் வீட்டிலிருந்து செழித்து போன பாடசாலை நண்பர்களான ஷஹாதா, ரிசா, ஷரீஃபா, இல்மா, ரிசாவின் வீட்டில் ஒரு ஒன்று கூடிய நேரத்தில் சக நண்பர்களுடன் தனது பல்கலைக்கழக யதார்த்தங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பற்றி கலந்துரையாடுகின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஹே, எவ்வளோ நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறோம் தானே? அது சரி, நாங்களும் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறோம் மீட் பண்ணுறதுக்கு. இந்த கொரோனாலக்கான சான்ஸுமே கிடைக்கல. இது எப்படியோ ஃபைனலி நாங்கள் மீட் பண்ணிட்டோம், கெதர் ஆகிட்டோம். நாங்கண்டா எப்போவும் ஃப்ரீயாக தான் நிற்கிற ஷஹாதா. நீங்களும் ரெண்டு பேரும் தான் எப்போ பாரு ஆன்லைன் லெக்சர்ஸ், அசைன்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்ட்டு போய்க்கு எங்களுக்கே சீன் காட்டிருக்கிற. ஓ இல்மா, நீ உங்களுக்கு வெளியிருந்து பார்க்குறதுக்கு அப்படித்தான் இருக்கு. இந்த ஆன்லைன் ஸ்டடிஸால நாங்கள் பற பாடு இருக்கே. யாரா வீட்டில இருந்து படிக்கிறது தானே, அதில் என்ன இருக்குது? போய் படிக்கிறதோட ஈஸி தானே? நீ என்ன ஷெரீஃபா இப்படி கேட்டுட்டே, இதில் என்ன கஷ்டம்? அப்படி இந்த நாங்கள் சரி யூனிவர்சிட்டி போனால் காலையில் 8:00 தான் லெக்சர் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே காலையில் ஏர்லி மார்னிங் 6:00 லெக்சர்ஸ், அதுவும் கண்டினியூஸாக 5 hours லெக்சர்ஸ் நடக்கும். அந்த காலையிலேயே அரைவாசி தூங்கிட்டு வாமா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எழுந்து ஜூம் லிங்க்கு போய் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இமெயிலையோ தேடி அதை ஒரு மாதிரி ஆகிடுச்சு. மீட்டிங்கில் உட்காந்து அந்த லெக்சர்ஸ் அரைவாசி விளங்கி விளங்காமல் மெயினாக அந்த ஒரு 80% அட்டெண்டன்ஸுக்காக போய் நாங்கள் லொக்காக இந்த தடை மாறிட்டு இந்த நாங்கள் பண்ணுற பாதிக்குது.
இது போதாததுக்கு நாங்கள் லெக்சர்ஸை கட் பண்ண ஒரு வீசை வச்சுட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டுருப்போம். இது தெரியாமல் நம்மளில் இருக்கிற ஞானி ஒன்று ஃபோனில் கோல் பண்ணி தண்ணி அடித்து எழுப்பி விட்டுரும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தெரியாமல் தூக்கம் போன டைமில் அந்த கோர்ஸ் தான் யூஸ் ஆகியிருக்கு. நீ என்ன இப்படி சொல்கிறாய்? நாங்கள் ஏலெவல் செய்யக்குள்ளெல்லாம் எங்களோட டீச்சர்ஸ் வந்து எங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்க? ஏலெவல் தான் கஷ்டமாக வைக்கி விண்டுவாங்க, யூனிவர்சிட்டியெல்லாம் ஈஸியாகிக்க விண்டுவாங்களே. மற்றது யூனிவர்சிட்டியெல்லாம் சும்மா ஃபன்னாக வேறு லெவலில் தான் நீக்கி விண்டுவாங்க. அப்போ அதெல்லாம் பொய்யா? உண்மையாகவே யூனிவர்சிட்டி லைஃப்னு சொல்கிறதே டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்களோட நேரம் அந்த சான்ஸ் அவ்வளவாக கிடைக்கவே இல்லை. ரூம்லேயே லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனால் இனி போனால் பெரிதாக கஷ்டப்பட தேவையில்லை, படிக்க தேவையில்லை என்றெல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே அல்டிமேட் போய் நம்பிடாது. இதுக்கு தாண்டி சார் சொல்கிற ஆழ்கடத்தற்காரர்களின் பொய்ப்பேச்சுக்களை நம்பி ஏமாற வேண்டாம். சரி சரி, இந்த டாப்பிக்கை விடு. இதை பற்றி பேசி பேசி எங்களுக்கு வெறுத்து போயிட்டு. எல்லா பக்கத்து வீடு பறிதாண்டி வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன கதையை சொல்ல போகிறாவோ தெரியல. நல்லா மாட்டினம். அஸ்ஸலாமு அலைக்கும் மகள். என்ன மகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க போல. வாலைக்கும் சலாம். எல்லாரும் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸா மகள்? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பரிதாண்டி. நானும் இவ சகாதாவும் யூனிவர்சிட்டி போகிறேன். நீங்கள் தான் மகள் சொல்லுறீங்க யூனிவர்சிட்டியெலாம் படிக்கமன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் யூனிவர்சிட்டி போன காலத்துலேருந்து வீட்டை தான் இருக்கிறீங்க. அதுவும் எந்த நேரம் பார்த்தாலும் கையில் ஃபோனும் கையுமா தான் இருக்கிறீங்க. இதைத்தான் நான் ஏற்கனவே மா நீங்கள் எங்கே அண்டிக்கிற? இப்போ எல்லாம் ஆன்லைனில் தான் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா, இது வரல யூனிவர்சிட்டி கூட இப்போ ஃபோனுக்குள்ளாலே தான் நிற்கிது. ஆண்டி, இந்த கொரோனா விஷயனால நாங்கள் மட்டுமில்லை, எல்லாருமே வீட்டில் தானே இருக்கிறோம். இதில் நாங்கள் மட்டுமே இருந்தால் விதி இருக்கா? ஆனால் ஒன்றும் எங்களுக்கும் சும்மா காலத்தை கடத்தாமல் யூனிவர்சிட்டியில் லெக்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டு தந்துச்சுட்டேன் வளர்ந்தாரு. அதனால் அதுவும் ஒரு வகையில் எங்களுக்கு நல்லதுதான். சரி சரி, என்னமோ சொல்கிறீங்க. நீங்கள் போன காலந்தான் எல்லாரும் வீட்டையே இருக்கிறீங்க. சரி சரி, உங்களோட அம்மாவோட கொஞ்சம் பேசிட்டு வாரு. அல்லாட காலம் அவன் சொல்கிறேன். சரிதான், நாங்கள் யூனிவர்சிட்டி போய் ஒரு வருஷம் ஆகுது. ஆனால் 2 மாதம்தான் போகணும். அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. கிடைக்க வேண்டிய நிறைய எக்ஸ்பீரியன்ஸையும் மிஸ் பண்ணிட்டேன். நீ வேறு ரிசா, எனக்கு நம்ம ஒரு பெரிய கவலை இருக்குது தெரியுமா? உனக்கு அப்படி என்ன கவலை? இல்லைம்மா, நாங்கள் யூனிவர்சிட்டி போனதுக்கு எங்களோட யூனிவர்சிட்டியை கூட முழுசாக சுற்றி பார்க்கலப்பா. எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே இடம் எங்களோட ஃபெக்கல்ட்டியும் கெண்டிடம் பிரேரமும் மட்டும்தான். இப்படியாக இவர்கள் கதைத்து கொண்டிருக்கும் போது இவர்கள் வந்ததை அறிந்த இந்த வருடம் பல்கலைக்கழகம் தெரிவான ரிசாவின் தங்கை சந்த்வா அந்த இடத்திற்கு வருகிறார். வணக்கம் சன்பா தங்கச்சி, வாங்க. வாலைக்கும் அஸ்ஸலாம் தாத்தா. நீங்கள் தானே யூனிவர்சிட்டி செலக்ட் ஆனது, என்ன ஹாப்பியா? ஓ தாத்தா, எனக்கு பேராதனியா யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க அங்கே என்வாரன்மெண்ட் மிச்சம் அழகண்டு, நீங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க போல. அது சரி, என்வாயிரமெண்ட்டா செம்மை தான். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயர் வாங்கலை, நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். தாத்தா, நான் இன்னும் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. சன்பா தங்கச்சி, எங்களோட அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லா போகுது உண்மையாகவே. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கே நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லாருமே அட்மையர் பண்ணுற இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு தெரியுமா? முஸ்லீம்ல கல்ச்சர், முஸ்லீம் மஜ்லிஸால் அந்த அளவுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அங்கே முஸ்லீமுக்கு தனி ரெஸ்பெக்டே இருக்குது.
அதோட கேர்ள்ஸ் இது சொல்லவே தேவல. ஓ தாத்தா, பேராதனிய யூனிவர்சிட்டியில முஸ்லிம் மஜ்லிஸ் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கெல்லாம் போய் நிறைய சர்வீஸ்லாம் செய்திருக்காங்க போல. ஓ தங்கச்சி, அது எங்களோட யூனிவர்சிட்டியில் இருக்கிற முஸ்லீம்ஸுக்கான சொசைட்டி தான் முஸ்லீம் மஜ்லிஸ். உண்மையிலேயே அது அவங்களோட சர்வீஸ் அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டிருக்கிறாங்க. அவங்க யூனிவர்சிட்டிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறதோட யூனிவர்சிட்டிக்கு வெளியே அவங்க மிஸ்ஸும் சர்வீஸ் செஞ்சுட்டிருக்கிற அது ரவுண்டு தான் நீங்கள் சென்னது. சில்ட்ரன் ஹோமுக்கு ஹெல்ப் பண்ண, அது மட்டும் இல்லாத மாதிரி ஃப்ரீ புக் டொனேஷன், அந்த மாதிரி நம்ம எத்தனையோ விஷயங்கள் அவங்க செஞ்சதை அளிக்குது. அது மட்டும் இல்லை, எவ்ரி இயர் ஃப்ரெஷர்ஸ் இருக்கும் யூனிவர்சிட்டியில் தான் நடக்கும். ஆனால் இந்தியர் எங்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லாததுனால அதையும் உண்மையாக அவங்க முஸ்லீம் மஜ்லிஸ் அவங்க மிச்சமே கஷ்டப்பட்டு சும்மா ஒரு ப்ரோக்ராம் செய்கிறதுனாலே எங்களுக்கு தெரியும் எப்படி கஷ்டம். இந்த ஆன்லைனில் எங்களுக்காக இந்த ஃப்ரெஷர்ஸ் வெல்கமாக ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறாங்க தெரியுமா. அப்போது முஸ்லீம்ஸுக்கு அங்கே ஒரு நல்ல கல்ச்சர் இருக்கேன்னு தாத்தா? அல்ஹம்துலில்லா, அதுவே போதும். ஓ ஓ, அதுக்குண்டா பயப்படவே தேவையில்லை. நீங்கள் அங்கே வந்து நம்மளோட கல்ச்சருக்கு யாருமே தடையில்லை, எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அண்ட் நமக்கு எது ப்ராப்ளம்னா முஸ்லீம் மஜ்லிஸால் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க. யூனிஃபார்னால் நம்மளோட கல்ச்சரை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்கிற டவுட்டே நமக்கு வராது. ஊத்தங்கச்சி, நல்லா துவா செஞ்சியா சரி. இந்த கொரோனா இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு நார்மலாக அவங்களுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகிடணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் தானே. நாங்கள் போன நாள் எந்த வீட்டில் தான் நிற்கிறோம். உண்மையாக அது தான் மெயின் ரீசன் எங்களுக்கு அகடமிக் அதில் எல்லாம் ஹெண்டில் பண்ணி கேளாமல் போனது. உண்மையிலேயே கஷ்டமாயிருந்ததுக்கு மெயின் ரீசன் அதுவும் உண்டு. என்ன பண்ண, இனி எல்லாம் அல்லாத நாட்டம், அவன் அதுபடி தானே நடக்கும். இனி நாங்கள் எல்லோரும் துவா செய்ய தனிக்குது. இந்த கொரோனா இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் திரும்ப பழைய லைஃபுக்கு எல்லாரும் குயிக்காக வரணும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே உங்களோட பேசினது எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு தாத்தா. ஏதும் தேவைண்டா நான் உங்ககிட்ட கால் பண்ணி கேட்குறேன். இப்போ நான் ஒரு ரிலேட்டிவோட வீட்டுக்கு போகணும், டைம் ஆகுது. நான் போயிட்டு வரேன் தாத்தா. ஜசாகமுல்லாஹ் ஹைரா. இவ்வாறு கொஞ்ச நேர கலந்துரையாடலின் பின் பல கேள்விகளுடன் வந்த ஷன்ஃபா திருப்தியுடன் திரும்புகிறார். இதுவரை முதல் வருட மாணவர்களின் எதிர்பார்ப்பும் அவர்களின் உண்மை நிலை பற்றியுமான ஒரு கலந்துரையாடலை பார்த்தோம். உண்மைதான், எல்லாம் அவன் செய்கிறதான், அனைத்தும் அல்லாஹின் நாட்டப்படியே நடக்கும் என்பதை இந்த வருடம் எமக்கு மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றது. இதனை நாங்கள் எமது மனதில் எடுத்தால் எம்மில் காணப்படுகின்ற பல மனக்குழப்பங்களுக்கு தீர்வாகிவிடும். ஜஸாகல்லாஹு கைரா. பேராதனை பல்கலைக்கழகத்தில் நுழைவு கிட்டுவது என்பது பல பேரின் சிறுபராய ஆசைதான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறியிருக்கிறது. எனினும் COVID-19 காரணமாக முதலாம் வருட உங்களது வாழ்வு சிறந்த முறையில் அமையவில்லை என்ற ஆதங்கம் உங்களுக்கும் இல்லாமல் இல்லை. எனினும் இறைவன் நாட்டம் நிலைமைகள் சீராகட்டும், பிரார்த்தனைகளில் இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கட்டமாய் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தின் சகோதரி ரஹ்மா ரியாஜின் கவிவரிகள் ஒலிக்கவிருக்கின்றன. இதோ உங்களோடு உரையாடும் ஓர் வாலிபனின் மனசாட்சியாய் ஒலிக்கவிருக்கிறது கவிவரிகள். கருவறையில் ஒழித்து கல்லறையில் மறைந்திடும் மானிட வாழ்க்கையின் அற்புதமான ஓர் பருவமதில் மலர்ந்து உதிர்ந்திடும் ஓர் அற்பமான பருவமே வாலிப பருவம். ஆம், அன்று ஒதித்து நாளை உதிர இருக்கும் இன்றைய வாலிபத்தில் மலர்ந்த மலரவன். ஆனால் விரக்தியின் உச்சக்கட்டத்தில் விக்கித்து நச்சரித்து கொண்டே இருந்தது அவனது மனம். மணக்க மறுக்கும் மலராய் ஆயிரம் குழப்பங்கள் அவனது மனத்திரையில் ஓட அவனது காதுகளுக்குள் மானசீகமாய் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. மொத்த குழப்பங்களும் வெறும் ஒற்றை கேள்வியில், எதற்கு என்று. கம்பீரமான தோற்றம் எதற்கு, எடுப்பான உருவம் எதற்கு, நாகரிகமான நாவலம் எதற்கு, நுணுக்கமான நுண்ணறிவு எதற்கு, வேகமான இதய துடிப்பு எதற்கு, விவேகமான சிந்தனை எதற்கு, நேரான பார்வை எதற்கு, கோணலில்லா கீழ் தகைமை எதற்கு.
வியக்க வைக்கும் வீரம் எதற்கு, நயக்க வைக்கும் கம்பீரம் எதற்கு, அஞ்சா நெஞ்சம் எதற்கு, எதையும் செய்யும் தைரியம் எதற்கு, எதற்கு என்ற ஒற்றை கேள்வியில் அவனது மனசாட்சி அவனிடம் பேசத் தொடங்கியது ஆவேசமாய் மொத்த வாலிப யுவதிகளையும் முன்னோக்கி. யூத நரிகளின் சதிவளையில் சிக்கி தன்னிலை மறந்த இந்நிலையில் தவித்து தத்தளிக்கும் வாலிபர்களே, உம்மைத்தான் கேட்கிறேன். ஏன், எதற்காக? உம்மை படைத்தவன் உமக்கு இவ்வாற்றல்களை தந்தது எதற்காக? உள்ளத்தில் கை வைத்து கேள் இந்நிமிடம், சிந்தித்து பார் சில நிமிடம். நாகரிகம் என்ற பூசலில் அநாகரிகத்தில் புதையுண்டவர்களாக நவீன அறியாமையை உணரத் தவறிய தன் இயலாமையை அவன் உணரத் தொடங்கினான். கனத்த இதயத்தோடும் கலங்கிய கண்களோடும் சுமையிறக்க பெருமூச்சொன்றை விட மனசாட்சி மேலும் கேட்ட கேள்விகளில் உயிருடன் உறைந்த சிலையானான். கண்டவுடன் காதல் என்று காலம் கடத்தவா இந்த கம்பீரமான தோற்றம்? பழகலாம் வாங்க என்று இளைஞர்களை இலவசமாக அழைக்கவா இந்த எடுப்பான உருவம்? நயவஞ்சக வார்த்தைகளால் யுவதிகளை நஞ்சூட்டவா இந்த நாகரிகமான நாவலம்? இணைய தளத்தில் நுழைந்து வலைத்தளங்களில் வலை வீசி இன்பமாய் சேட்டை செய்யவா இந்த நுணுக்கமான நுண்ணறிவு? போதைக்கு அடிமையாகி பொழுதுபோக்குகளில் மடமையாகி முடங்கி கிடக்கவா இந்த வேகமான இதய துடிப்பு? குறுக்கு வழிகளை தன் வழியாக்கி குறுக்கே வருபவர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் தப்பிக்கொள்ளவா இந்த விவேகமான சிந்தனை? சினிமாக்களிலும் சின்ன திரையிலும் சீரழியும் நட்சத்திரங்களின் ஆபாசங்களை கண்டு களிக்கவா இந்த நேரான பார்வை? இன்னிசைகளை இதமாய் கேட்டு செவிப்பறை மென் செவ்வை இறை சாபத்தால் அதிர வைக்கவா இந்த கோணலில்லா கேள் தகைமை? அநியாயங்களை அந்யோன்யமாய் அச்சமின்றி அறங்கேட்கவா இந்த அஞ்சா நெஞ்சு? பாவங்களை தயக்கமே இன்றி பதற்றமே இன்றி செய்து முடிக்கவா இந்த எதையும் செய்யும் தைரியம் என மனசாட்சியின் குரல் காதுகளுக்குள் எதிரொலிக்க, இன்றைய இளைஞர் யுவதிகளின் நிலை மனக்கண் முன்னே காட்சியளிக்க கண்மூடி சிந்திக்கத் தொடங்கினான். அவனது மாற்றத்தை உணர்ந்த மனசாட்சியோ மேலும் அவனது சிந்தனையை தூண்ட அவனுடன் லௌகீகமாக உரையாடல் தொடர்ந்தது. வாலிபர்களே, மீண்டும் மீண்டும் உம் மனதை தொட்டிக்கே. உம் நாவு பொய் சொன்னாலும் உம் ஆழ் மனம் அழுத்திச் சொல்லும். உம் ஆற்றல்கள் இறைவன் உன்னிடம் தந்த அமானிதங்கள் என்று. அமானிதம் என்ற ஒற்றை வார்த்தையில் அவனது மனசாட்சி வென்றிட அவனுக்குள் தலை தூக்கியது ஆன்மீகம். புதியதோர் வாழ்க்கையை நோக்கிய தேடலில் தொடர்ந்தான் அவனது வீரப்பயணத்தை சீர்திருத்தத்தை நோக்கி. ஓங்கியது அவனது குரல் சமூகத்தில் மாற்றத்தை தேடி. வாலிபர்களே, யுவதிகளே, நம் எழுச்சி உம் கையில் தான், மறந்துவிடாதீர். இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாய்கொண்டு நம் ஆற்றல்களால் மார்க்கத்துக்காய் உழைத்து இம்மையில் சீர்பெற்று மறுமையில் அரசின் கீழ் நிழலாட முயற்சிப்போம், ஒன்றுபடுவோம், வென்று விடுவோம் என்ற ஓயாத அவன் ஓசைகள் எங்கும் எதிரொலிக்க வாழ்க்கையின் நோக்கத்தை தேடத் தொடங்கின விடியலை தேடும் பல வாலிப நெஞ்சங்கள். இளைஞர்கள் தான் சமூகத்தின் முதுகெலும்புகள். இளைஞர்கள் நேராக நிமிர்ந்து நிற்கும் போதுதான் சமூகம் நேராக நிமிர்ந்து நிற்கும். இளைஞர்கள் எப்போது வீழ்கிறார்கள் என்றால் அப்போதுதான் அந்த சமூகம் வீழ்ந்துவிடும் என்ற கருப்பொருளின் மையமாக கொண்டு கவிவர்கள் மூலம் நமக்கு முக்கியமான பல விடயங்களை உணர்த்திவிட்டு செல்லும் சகோதரிக்கு நன்றிகள். அடுத்ததாக துவா. துவா என்பது இறைவன் எமக்கு அளித்த ஒரு ஆயுதம் என்பதை ஆங்கில மொழி மூலமான கவிதை வரிகள் மூலம் எம்முன் உரைப்பதற்காக விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த 18 வருட மாணவி எஃப் முஸ்னா அவர்களை வருமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. ஐ அம் ஃபாத்திமா முஸ்னா ஃப்ரம் தி ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ். டுடே
I'll be reciting a poem on a topic that is very familiar to all of us, which is dua. Many of us ask dua for our dreams, for ease. And when ease comes, we tend to forget that we're living the very dua that we made. So this comes as a reminder for you and for me. Without further ado, let me start. Rabbi shrahli sadri wa yassirli amri wa hlul uqdatam min lisani yafqahu qawli. Dua. Today I live my dua, today I live. It was once dark, not a speck of light reached me. I had shut my eyes tight and refused to open them with all my might. I felt a black hole suck me into the bliss of oblivion. I was drowning and the water had reached my lungs. I searched for happiness, for help. I wandered a man in tears by a mirage in a desert. I walked shattered. But a gleam of light lit my heart. Involuntarily, my hands raised themselves unto the heavens, pleading for an escape, pleading for a ray of hope, a ray of light. Instead, I was gifted the sun. I was redirected towards a beautiful beginning. Just when I had believed the book had reached its climax, the pages unflipped to unveil a new chapter, a fresh start. What beauty Qadr holds, subhanAllah. Today I live, today I live, today I live my dua. When many tell me that they live their dream, I tell them, today I live my dream, today I live my dua. Jazakallah. ஆயுதமான துவாவை பற்றி ஆங்கில முறையில் அழகுரை எடுத்துரைத்த சகோதரிக்கு நன்றிகள். ஜஸாகல்லாஹு கைர். மனிதனை படைத்த அல்லாஹ் அவன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் அமைந்து இவ்வுலகில் வெற்றி பெற அவனுக்கான வழிகாட்டியாய் அல் குர்ஆனை அருளினான். சிந்திக்கும் கூட்டத்தினருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன எனும் இறை வாக்கிற்கிணங்க சூரா அஸ்ரிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை படிப்பினையாய் பகிர வருவது மருத்துவ பீட சகோதரன் அஸ்ஹர் மன்சூர் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் மருத்துவ பீடத்தை சேர்ந்த மாணவன் எம் அஸ்ஹர் மன்சூர். இன்று சூரா அஸ்ர் இலிருந்து ஒரு சிறிய ஒரு படிப்பினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஒருவர் சூரா அஸ்ரை விளங்கிக் கொண்டால் போதும், அது அவர் வெற்றி கொண்டான் வழியை தேடிக்கொள்வதற்கு. எனவே சூரா அஸ்ரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுகிறான் என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹ் கூறுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், சந்தேகமே இல்லை நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் நஷ்டத்தில் இருக்கின்றான். சூரா அஸ்ரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூற வரும் இந்த படிப்பினை நாம் பெற்றுக்கொள்ள எமக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை பயன்படுத்தலாம் என நினைக்கின்றேன். எடுத்துக்கொள்வோம், பல்கலைக்கழகத்தில் முதல் நாளில் வகுப்புக்கு பேராசிரியர் வருகிறார். வந்து மாணவர்களிடம் கூறுகிறார், பொதுவாக என்னுடைய பாடத்தில் யாரும் சித்தி அடைவதில்லை என்று. இப்போது பயத்தோடும் அதிர்ச்சியோடும் பேராசிரியரை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்போது அப்பேராசிரியர் கூறுகிறார், இந்த நான்கு செயற்பாடுகளையும் செய்பவர்களை தவிர மற்ற யாரும் என்னுடைய பாடத்தில் சித்தி அடைவதில்லை என்று நான்கு விதமான அசைன்மெண்ட்ஸ் செயற்பாடை மாணவர்களுக்கு முன்வைக்கின்றார். இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலில்லாஹில் மத்ஸலுல் அஆலா, நஷ்டத்திலிருந்து மனிதனை காப்பாற்ற நான்கு விதமான செயற்பாடுகள் அசைன்மெண்ட்ஸை அல்லாஹ் இந்த சூராவில் எங்களுக்கு கற்றுத்தருகின்றான். அதில் முதலாவதுதான் இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை தவிர, ஈமான் நம்பிக்கை. நாம் அல்லாஹ்வை நம்புகிறோம், அவனது தூதர்களை நம்புகிறோம், மர்மைனால் கதா கதிர் போன்றவற்றை நம்புகிறோம். இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் நமக்கு எல்லா விடயங்கள் பற்றிய புதியதொரு மனப்பாங்கு, ஆட்டிடியூட், பெர்ஸ்பெக்டை ஏற்படுத்த வேண்டும். அது முதலாவது. இரண்டாவதாக வாமிலு சாலிஹாத், நல்ல அமல்கள். சொலஹ என்பது அரபு மொழியில்
சரி செய்தல் அல்லது ஃபிக்ஸ் பண்ணுதல் என பொருள்படும். உதாரணத்துக்கு, வகுப்பறையில் மேசைகள் நேராக வைக்கப்பட்டிருக்கும் போது அதில் ஒரு மேசை சற்று விலகி இருக்குமாயின் அதை நாம் சரியாக ஏனைய மேசைகளோடு நேராக வைப்போமானால் ஹங் ஆக்ஷனுக்கு சலகை என்று பொருள்படும். இதே போன்றுதான் எமது வாழ்க்கையில் எம்மிடம் இருக்கும் குறைகள் என்ன, விதைகள் என்ன, கோணல்கள் என்ன என்ன என்று நாம் தேடி நாம் அதை சரி செய்ய எம்மை திருத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளையும் அமல்களையும் செய்ய வேண்டும். பொதுவாக நாம் அமலு சாலிகாத் என்று கூறும் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற அமல்கள் அனைத்தும் எம்மிடம் இருக்கும் குறையை அல்லது எம்முடைய உள்ளங்களில் இருக்கும் குறையை நீக்கக்கூடியதான் இருக்கின்றன. உதாரணத்திற்கு சதக்கா அல்லது ஜகாத் எடுத்துக்கொண்டால் அது எம் உள்ளத்திற்கும் கஞ்சத்தனத்தை இல்லாமல் ஆக்குகிறது. இப்போது நஷ்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்து தன்னை திருத்தி கொண்டு செல்லும் இந்த மிஷனை ஒருவருக்கு தனியாக சாதிக்க முடியாது. இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட்ஸ் மட்டும் போதாது, குழுவாக செயற்படும் குரூப் அசைன்மெண்ட்ஸும் இங்கு தேவைப்படும். அதனால தான் அடுத்ததாக தொடர்ச்சியாக அல்லாஹ் கூறுகிறான், ஒருவருக்கொருவர் உண்மை கொண்டு உபதேசித்தல், ஒருவருக்கொருவர் பொறுமை கொண்டு உபதேசித்தல். நாம் ஈமானிலும் நல் அமல்கள் செய்வதிலும் எம்மை சரி செய்து கொள்வதிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். தனியாக நின்று சாதிக்க நினைத்தோம் என்றால் இது ஒரு முடியாத ஒரு காரியம். எமக்கு பிறருடைய உதவியும் தேவை, பிறருக்கு எம்முடைய உதவியும் தேவை. அத்தோடு நாம் விலை கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஆரம்பத்தில் சூராவின் ஆரம்பத்தில் காலத்தின் மீது சத்தியம் செய்வதன் மூலம் இந்த விடயம் ஒரு ஏர்ஜென்டான ஒரு விடயம் என்பதை எமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே எமக்கு இந்த அசைன்மெண்ட்ஸை செய்ய நிறைய காலம் அல்லது பெரிய காலம் ஒன்று தரப்பட்டு இல்லை, ஒரு குறுகிய காலமே தரப்பட்டிருக்கிறது. இந்த அசைன்மெண்ட்ஸ் முடிவதற்கான டியூ டேட் வந்து மிகவும் அருகில் தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். எனவே எம்மை ஈமானிலும் உறுதியாக்கி நாம் எம்மை சரி செய்து கொள்வது, நாமும் எம்மை மாற்றிக்கொண்டு எமக்கு பிறருக்கும் உதவியாக இருந்து இந்த நாலு அசைன்மெண்ட்ஸையும் சரியான முறையில் செய்து நஷ்டத்திலிருந்தும் எம்மை பாதுகாத்து வெற்றியின் பக்கம் செல்வதற்கு நிச்சயமாக பேராதனி இஸ்லாமிக் மஜ்லிஸ் ஒரு சிறந்த ஒரு மேடையாக, ஒரு சிறந்த ஒரு ஒர்க் ஷாப் அல்லது பிளாட்ஃபார்மாக அமையும் என்று நான் உறுதியாக நினைக்கின்றேன். இறுதியாக என் உரையை ஒரு சிறிய ஒரு இன்னொரு உதாரணத்தை கொண்டு நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஆரம்பத்தில் கூறுகிறான் லஃபி ஹுசர் என்று, அதாவது மனிதன் நஷ்டத்தில் மூழ்கி இருக்கின்றான் என்று பொருள்படும். இப்போது நாம் வைத்துக் கொள்வோம், மனிதன் நஷ்டத்தில் மூழ்கி இருக்கின்றான். இப்போது ஆரம்பத்தில் அவன் உணர வேண்டியது ஈமான், நம்பிக்கை. முதலாவது அவன் நம்ப வேண்டியது நாம் மூடிக்கொண்டிருக்கின்றோம் என்று. அப்போதுதான் அதிலிருந்து நாம் வெளிவர ஏதாவது ஒரு முயற்சி ஒன்றை நாம் மேற்கொள்வோம். வாமிலு சாலிஹாத். இப்போது நாம் முயற்சி செய்து அந்நஷ்டத்திலிருந்து வெளிவர முயற்சிக்கும் போது அதே நேரம் நாம் பார்க்கிறோம், உண்மை வளர்த்து பெற்றோர்களாக இருக்கலாம், எமது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நான் எமது நண்பர்களாக இருக்கலாம், அவர்கள் இன்னும் நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. அப்போது நாம் அவர்களுக்கு நாம் உண்மையை சொல்வோம், வதவா சோபில் ஹக். அடுத்தது நாம் எல்லோரும் சேர்ந்து இவ்வாறு நாம் பயணித்துக் கொண்டிருக்கேன், ஒருவர் அல்லது சிலர் நிச்சயமாக சோர்வடைய வாய்ப்புகள் உண்டு. சோர்வடைந்து அவர் கூறலாம், இன்னும் எவ்வளவு தூரம் தான் இருக்கின்றது, இன்னும் நாம் எவ்வளவு நேரம் தான் இதை நாம் செய்து கொண்டிருப்பது. அப்போது தான் நாம் பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும், இல்லை இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், நாம் தொடராக இதை செய்வோம், நாம் இதில் பொறுமையாக இருப்போம் என்று. வதவா சோபி சபர். பார்க்கல்லாஹுலி வரைக்கும். ஜசாகமுல்லாஹ் கைரன். ஆம், ஒரு முஸ்லிம் இறை விசுவாசம், நல்லுபதேசம், பொறுமை என்பவற்றினூடாகவே பூர்ணமடைகின்றான். இவற்றை இழக்கும் பட்சத்தில் அவன் நஷ்டத்தில் வீழ்கின்றான் என்ற சூரா அஸ்ரினுடைய குர்ஆனிய விளக்கத்தை சமகால நிகழ்வுகளுடன் ஒப்பிட்டு சிறந்த முறையில் விளக்கிவிட்டு செல்லும் மாணவ செல்வனுக்கு நன்றிகள். அடுத்ததாக, இவ்வளவு நேரமும் ஒரு பாடல் வரிகளையாவது எங்களுக்கு தரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் எம் மாணாக்களுக்காக ரம்மியமான பாடல் வரிகள் மூலம் எம் மனம் குளிர வைப்பதற்காக முகாமைத்துவ பீடத்தைச் சேர்ந்த மாணவ செல்வன் MFM அதீஃப் அவர்களை முழுவதாக அழைக்கின்றேன். முதலாம் தர மாணவன் அதீஃப்
இன்று நான் உண்டு முன்னிலையில் தாயை நேசிக்கும் அனைவருக்குமான ஒரு பாடல்களை பாடிக்கிறேன் வந்துள்ளேன். தாயே புந்தன் முகம் பார்க்கின்றேன், உந்தன் தோளில் தலை சாய்கின்றேன். தாயே புந்தன் முகம் பார்க்கின்றேன், உந்தன் தோளில் தலை சாய்கின்றேன். யாஹல்லா உன்னை வேண்டினேன், தா தாயை தா சுவனம் மீதிலே அண்டலர்ந்த பூக்கள் பொன்னன்பு முகமம்மா, அது சிறந்த நாட்கள் பொன்மடிய தானம்மா. அந்த மங்களிரவில் நீ சொன்ன கதைகளும் இனிய நீண்ட குரலில் நீ தந்த ஓதலும், பிஞ்சிவன் நெஞ்சிலே விதைத்த விதைகளும், பிஞ்சிவன் நெஞ்சிலே விதைத்த விதைகளும், கோடி கல்வி கூடம் தராத பாடமே. தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன், உந்தன் தோளில் தலை சாய்கின்றேன். தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன், உந்தன் தோளில் தலை சாய்கின்றேன். யா அல்லா உன்னை வேண்டினேன், தா தாயை தா சுவனம் மீதிலே. இந்த நெஞ்சில் தானே என் பால் சுரந்தது, இந்த வயிற்றில் தானே என் சிறகு முளைத்தது. கொள்கையோடு சோற்றை உன் கரங்கள் தந்தது, நீ விளைத்த இரவில் என்னை அருணைத்தது. உள்ளமா தங்கமா என்ன சொல்வது, உள்ளமா தங்கமா என்ன சொல்வது. உங்களின் கண்களிலே பாசம் இன்னது, என்னை சுமந்த தாயே உன்னை சுவனம் அழைக்குது. தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன், உந்தன் தோளில் தலை சாய்கின்றேன். தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன், உந்தன் தோளில் தலை சாய்கின்றேன். எமை பெற்றெடுத்த தாயின் மகிமையையும் பாசத்தையும் அழகிய வரிகளோடு பாடலாய்ப்பாடிய சகோதரனுக்கு நன்றிகள். இனி இறுதி நிகழ்வாக நன்றி உரை நிகழ்த்த முஸ்லிம் மஜ்லிஸின் பதிப்பாளர் சகோதரர் எம் ஆர் எம் ஷாஹில் அவர்களை அழைக்கிறேன். நாடாளுவிய ரீதியில் பட்டுள்ள COVID-19 அசாதார நிலைமையின் காரணமாக முதலாம் வருட மாணவர்களாயிற்கான வரவேற்பு நிகழ்வினை ஜூம் வாயிலாக நடத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்தி முடிந்தமைக்கு அல்லாஹு தஆலாவிற்கு முதலாவது நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். தமது வேலை பல்களுக்கு மத்தியிலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த முஸ்லிம் மஜ்லிஸின் சிரேஷ்ட பொருளாளர் பேராசிரியர் MSM ராசிக்சர் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்தி ஒழுங்கமைத்து வழி நடத்தி சென்ற ஏற்பாட்டு குழுவிற்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பல நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளோம். இறுதியாக சிரமம் பாராது இந்நிகழ்வுக்கு வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கூறுவதோடு முதலாம் வருட மாணவர்களாகிய நீங்கள் சகல துறைகளிலும் சிறப்பற்று நாட்டிற்கு சிறந்ததொரு மாணவர்களாக வர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரனுக்கு ஜஸாகல்லாஹு கைர். இன்றைய ஃப்ரெஷர்ஸ் ஓரியன்டேஷன் நிகழ்வு ஜூமினூடாக நடைபெற்று இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. எமது இன்றைய நிகழ்வு பற்றிய உங்களது கருத்துக்களை ஃபீட்பேக்ஸை சேட்பாக்ஸில் பதிவிடுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். பல்கலை வந்தாய் பட்டம் மட்டும் பெற்றிட வல்ல, பல்கலையும் கற்றிட பல்கலையும் கற்றிட பேராதனையின் முஸ்லிம் மஜ்லிஸ் கச்சிதமாய் களமமைக்கும், சாதிக்க துடிக்கும் உமக்கு சாதனையாய் அது அமையும். ஆம், சாதிக்க துடிக்கும் உங்களுக்கு பல நூறு கனவுகளோடு கண்களில் சுமந்தபடி பேராதனை தரைமன் நுழைந்துள்ள எம் அன்பு சகோதர சகோதரிகள்,
முஸ்லிம் மஜ்லிஸ் சார்பாக மீண்டும் மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்றவளாய், இன்றைய எமது அழைப்பை ஏற்று சிரமம் தாங்காது இணைந்து கொண்ட சிரேஷ்ட விரிவுரையாளர் ராசிக் சார் உட்பட என் அன்பு ஈமானிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி இன்றைய நிகழ்வுகளை இனிதே நிறைவு செய்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ அஹ்சனுல் ஜஸா. துஆவோடு எமது நிகழ்வை சிறப்புடன் முடித்துக் கொள்வோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்மா வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.